சத்தியத்தின் சத்தம் கூடுகையின் இன்றைக்குரிய தலைப்பு திருமண பந்தத்துக்கு வெளியே, திருமண உறவுக்கு வெளியே இருக்கிற ஆண் பெண் பாலுறவு, வேதத்தின் பார்வை. ஒரு மூத்த ஊழியர், கல்வியாளர், வேதாகம கல்லூரியிலே, மறையியல் கல்லூரியிலே பல ஆண்டுகளாக பேராசிரியராக இருக்கக்கூடியவர், நல்ல வேத வசனம் அறிந்தவர், சற்றேன் எதிர்பாராத விதமாக தூத்துக்குடியிலிருந்து எனக்கு ஃபோன் பேசினார். அவர் ஃபோன் பேசினதற்கு காரணம், வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு குறும்படம் லவ் பண்ணுறதை பற்றி. அப்போது அதை பற்றி அவர் என்னோடு பேசும்போது நான் கேட்டேன், ஃபஸ்ட்டு உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டேன், உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், ஒருவரை ஒருவர் லைக் பண்ணுவது எனக்கு தவறாக தெரியவில்லை என்பார். நான் சொன்னேன், ரொம்ப சேஃபாக பதில் சொல்லாதீங்க, நம்ம லவ் பண்ணுறதை பற்றி கேட்கல, லைக் பண்ணுறதை பற்றி கேட்கலன்னு சிரிச்சிட்டார். அப்போது அவருக்கு மிக நெருக்கமான ஒரு ஆங்கிலேய, மன்னிக்கவும், ஒரு அமெரிக்க நண்பர், அவருடைய நண்பர் அமெரிக்காவில் ஒரு பெரிய ஊழியர், அவருடைய பெயரை சொல்லி சொன்னார். அங்கேயெல்லாம் இதான் கலாச்சாரம் என்றார். அவர் கலாச்சாரம் என்ற உடனே நான் இன்னொரு கேள்வியை கேட்டேன், பாஸ்டர் உங்களுக்கு பதில் சொல்லவே முடியாது, நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர் என்றார். நேரில் வர்றோம் பேசிக்குவோம் என்று சொல்லி அவர் அந்த நாட்களிலே சந்தித்து கொண்டிருந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை குறித்து சொன்னார். எல்லாம் விசுவாச குடும்பங்கள். ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு பெண் அதே சபையில் இன்னொரு இனத்தை சேர்ந்த ஒரு பையனை காதலிக்கிறார். மாப்பிள்ளை வீட்டிலே அதற்கு எதிர்ப்பு இல்லை, பெண் வீட்டிலே அதற்கு எதிர்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அந்த திருமணம் நிறைவேறுமானால் எப்படிப்பட்ட கலவரம் வெடிக்கும் என்று தெரியவில்லை. பாஸ்டரே முன்னின்ற அந்த திருமணத்தை செய்தால் சபைக்கு எப்படிப்பட்ட எதிர்ப்பு வரும் என்று தெரியவில்லை. அந்த குழம்பிய நிலையிலே அவர் என்னோடு கூட பேசினார். அப்போது அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஏசியிலே சாம்சந்தர் ஐயா அவர்களுக்கு உதவி ஊழியனாக இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. என்னோட நெருக்கமான ஒரு தம்பி, அதே இனத்தைச் சேர்ந்த இன்னொரு பெண் தான், அந்த பெண்ணை காதலித்தான். சபையிலே அவிக்குரிய பிரகாரமாக பெந்தேகோஸ்த முறைமையின்படி தான் திருமணம் ஆக வேண்டும் என்று வாஞ்சித்தான். அவனுடைய தகப்பனார் அதற்கு மிகவும் எதிர்ப்பாக இருந்தார். அந்த காரியங்களை குறித்து அவன் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டிருந்தான். அப்போது பாஸ்டர் சாம்சந்தர் ஐயா என்னை கூப்பிட்டு சொன்னார்கள், அவர்களெல்லாம் ரொம்ப பயங்கரமான குடும்பத்தைச் சேர்ந்தவர், தம்பி நீங்க இதுக்கு விலகிறீங்க, அவங்க எப்படியாவது போட்டும், வேணா ரிஜிஸ்டர் மேரேஜ் வேணாலும் பண்ணிக்கிட்டோம், நம்ம சபையில் வச்சு வேண்டாம், அந்த பையன் விசுவாசி, அவன் அவிக்குரிய பிரகாரமாக திருமணம் செய்ய விரும்புகிறான், தகப்பன் எதிர்க்கிறார், ஒருவேளை சபை தலையிடுமானால் சபைக்கு பெரிய விபரீதங்கள் வரலாம் என்று ஒரு ஸ்தாபக தலைவராக அவர் பயந்தார். அதே சூழ்நிலையில் இந்த போதகர் தன்னுடைய பிரச்சனை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். அப்போதுதான் இந்த திருமணம் என்றால் என்ன, திருமண உறவுக்கு, திருமண பந்தத்துக்கு வெளியே இருக்கிற ஆண் பெண் உறவுகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, இதை குறித்து நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். ஒரு மூத்த போதகர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கலங்கும்போது, இந்த திருமணம் என்றால் என்ன, திருமண உறவுக்கு வெளியே, பந்தத்துக்கு வெளியே உள்ள ஆண் பெண் உறவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து, ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ பெண் மத்தியானம் என்னை சந்தித்து ஓ என்று அழுதாள். நன்றாய் படித்த பெண், நல்ல வேலை பார்க்கிறார்,
ஏழு ஆண்டுகளாக ஒரு பையனை காதலிக்கிறாள். அவன் வேறு மதத்தைச் சேர்ந்தவன். அவர்களுக்குள்ளே ஒரு உடன்பாடு, நீ உன்னுடைய மதத்திலேயே தொடர்ந்துரு, நான் என்னுடைய மதத்திலேயே தொடர்ந்திருக்கிறேன். இரண்டு பேரும் படித்தவர்கள், இரண்டு பேரும் ஏறத்தாழ ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள், மதம் வேறுபட்டது, ஒரே குடும்ப பின்னணி, பெற்றோர்கள் சம்மதித்து கொண்டார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த பெண்ணுடைய தகப்பனார் மரித்து போகிறார். ஊரறிய உலகறிய இரண்டு பேரும் ஒன்றாய் பழகினார்கள், ஒன்றாய் சுற்றினார்கள், ஒன்றாக எல்லாவற்றையும் அனுபவித்தார். இப்போ திருமணம் என்று வரும்போது அந்த பையன் நெருக்குகிறான், நீ இந்து மதத்திலே மாறினால்தான், இந்து பெயரை நீ வைத்துக்கொண்டு கெசட்டில் அந்த பெயரை பப்ளிஷ் பண்ணினால்தான் நான் உன்னை திருமணம் செய்வேன், நம்முடைய திருமணம் இந்து முறைப்படி தான் இருக்க வேண்டும் என்று. இன்றைக்கு அவளை வேண்டாம் என்று அவள் சொல்ல முடியாது, உள்ளத்தில் நேசித்ததினாலே மாத்திரம் அல்ல, இப்போது அவளுக்கு தெரியும் அவளுடைய அன்பு அங்கே பெரிதல், இப்போது அவனுக்கு மதம்தான் பெரிதாகிவிட்டது. இவளும் சொல்லலாம், எனக்கு மதம்தான் பெரிது என்று சொல்லி. ஆனால் சில ஆண்டுகள் ஒன்றாக பழகிவிட்டார். நம்முடைய சமுதாய பின்னணியில் இனி அந்த பிள்ளைக்கு வேறொரு கண்ணியமான வாழ்க்கை அமைவது கடினம். அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. பிரியமானவர்களே, இந்த இரண்டு சிந்தனை ஓட்டங்களும் இன்றைக்கு திருமண பந்தத்துக்கு வெளியே உள்ள ஆண் பெண் உறவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை ஒரு கோர்வையாக சில வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எப்போதும் போல ஏழு குறிப்பு பத்து குறிப்பு செய்தி அல்ல, கோர்வையாக சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக காட்டப் போகிறேன். காலத்தினாலே எப்படிப்பட்ட சிந்தனை ஓட்டங்கள் வந்தன, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம், உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய சபைகளிலே நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சில சூழ்நிலைகள் வரும்போது நிதானமாய் நீங்கள் தீர்ப்பு செய்யலாம். அதனால் என்னுடைய இதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, கள்ளக்காதல் என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். தன்னுடைய கள்ளக்காதலுக்கு இடையராயிருந்த காதலனுடைய மனைவியின் பேருள்ள கோபத்தினாலே அந்த காதலனுடைய மனைவியின் பிள்ளையை கொலை செய்ததற்காக பூவரசை தண்டிக்கப்பட்டாள் என்ற செய்தி இந்த நாட்களிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற. கள்ளக்காதலனோடு கூட சேர்ந்து தன் மனைவியை கொன்றான், மன்னிக்கும் கணவனை கொன்றான், கள்ளக்காதலனோடு சேர்ந்து தன்னுடைய கணவனை வெட்டி கொண்டார் என்ற செய்தி ஓடிக்கொண்டிருக்க. இப்படி இந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு ஓடிவிட்டான், இவனோடு அவள் ஓடிவிட்டார் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பெற்றோருடைய எதிர்ப்பு, அதனாலே வருகிற பயங்கரமான கொலை சம்பவங்கள், இவைகளெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கோம். வேதம் என்ன சொல்லுகிறது என்ற ஒரு தெளிவை நாம் அடையும்படிக்கு பிரியமானவர்களே, வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இதனுடைய முடிவுரை என்ன, இந்த செய்தியினுடைய முடிவுரையை உங்களுக்கே நான் விட்டுவிடுகிறேன், வசனத்தை மாத்திரம் நான் சொல்ல போகிறேன். ஆதியாகமத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம். ஆதியாகமம் ரெண்டாம் அதிகாரம் 21 வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 2 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் பாருங்க, இது நிமித்தம் ஆதாம் சொல்லல, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும். ஆதாமுக்கு தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாது. இது பின் நாட்களிலே அந்த தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய வார்த்தையை
மோசையின் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறது. ஆதாம் சொல்லுது, ஆதாமுக்கு தகப்பனும் தெரியாது தாயும் தெரியாது. இது நிமித்தம் இப்படி காரியம் இருக்கிறபடினாலே அங்கே ஒரு சின்ன கமெண்ட்ரி, அங்கே ஒரு வியாக்கியானம், ஒரு விளக்க உரை வருகிறது. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இந்த கணவனும் மனைவியும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் உடல் உறவு கொள்ளும் போது, சகோதரிகள் மன்னித்துக் கொள்ளுங்கள், விளக்கத்துக்காக சொல்லுகிறேன், அவர்கள் தேவ நியமத்தின்படி உடல் உறவு கொள்ளும் போது அவர்கள் இருவராய் இராமல் இசைந்திருக்கிறார்கள். இரண்டு ரயில் பெட்டிகளை இணைக்கிறோம், ஒரு ஆணையும் பண்ணி இணைக்கிறோம், அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். ஒரே சிந்தை உடையவர்களாக இருப்பார்கள் என்றல்ல, ஒரே மனம் உடையவர்களாக இருப்பார்கள் என்றல்ல, ஒரே கருத்துடையவர்களாக இருப்பார்கள் என்றல்ல, ஒத்த இருதயம் உடையவர்களாக இருப்பார்கள் என்றல்ல, ஒரே ஆவியை உடையவர்களாக இருப்பார்கள் என்றல்ல. கணவனும் மனைவியும் மாத்திரம்தான் ஒரே மாமிசமாக வர முடியும். அம்மாவுக்கும் மகனுக்கும் ஒரே மனம் இருக்கலாம், அக்காவுக்கும் தம்பிக்கும் ஒரே மனம் இருக்கலாம், ஆனால் ஒரே மாமிசம் இருக்க முடியாது. அம்மாவுக்கும் மகனுக்கும் இருக்க கூடாது, அக்காவுக்கும் தம்பிக்கும் இருக்க கூடாது. புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பான். அப்படி இசைந்திருக்கும் போது அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமாயிருக்கிறார். ஒருவேளை இது சாதாரணமாக கல்யாண வீட்டில் சொல்லுகிறது அல்ல, ஒரு ஆணும் பெண்ணும் உடல் உறவு கொள்வதனாலே அவர்கள் ஒரே மாமிசமாகிறார். இதற்குரிய விளக்கத்தை 1 கொரிந்தியர் 6:16 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:16 வேசியோடு இசைந்திருக்கிறவன், மனைவியோடு இசைந்திருக்கிறவன் அவளோடு ஒரே மாம்சமாயிருக்கிறான். வேசியோடு கூட இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான், அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? ஒருவன் வேறொரு பெண்ணோடு உடல் உறவு கொள்கிறான், அவன் வேறொரு பெண்ணோடு உடல் உறவு கொள்ளும் போது அவனும் அந்த பெண்ணும் ஒரே சரீரமாகிறார். மனைவியோடு உடல் உறவு கொண்டால் அவளோடு ஒரே சரீரமாயிருக்கிறான், வேறொரு பெண்ணோடு உடல் உறவு கொண்டால் அவளோடு கூட ஒரே சரீரமாயிருக்கிறான். அந்த காலச்சூழலிலே அந்த பெண்ணை வேசி என்று பவுல் வர்ணிக்கிறார். ஆனால் நீதிமொழிகளிலே அதற்கு இன்னும் ஏற்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பரஸ்திரீ. பரஸ்திரீ என்ற உடனே ஒரு வேசி, ஒரு கெட்டவள் என்று நினைக்கக்கூடாது. பர என்றால் வேறு, பரலோகம், வேறொரு உலகம், பரதேசு, சுதேசு, பரதேசு, பரஸ்திரீ, அந்நிய ஸ்திரீ என்றார். மனைவியோடு இசைந்திருந்தால் அவளோடு ஒரே சரீரமாயிருக்கிறான், பரஸ்திரீ, வேறொரு ஸ்திரீ. இந்த வேறொரு ஸ்திரீயோடு இசைந்திருந்தால் அவளோடு கூட ஒரே சரீரமாயிருக்கிறான். இந்த பரஸ்திரீ, பரஸ்திரீ என்ற சொல் நம்முடைய வேதாகமத்தில் பார்த்தாலும் அதற்குரிய ஒரு பத விளக்கம் நம்முடைய வேதாகமத்தில் இல்லை. முகமதியர்கள் ஒரு ஆணுக்கு யார் பரஸ்திரீ என்று விளக்குகிறார்கள், தாய், அக்காள், தங்கை, மனைவி, மகள்,
இந்த ஐந்து பெண்களை தவிர மற்ற எல்லா பெண்களுக்கும், மற்ற எல்லா பெண்களும் ஒரு ஆண்களுக்கு, ஒரு ஆணுக்கு பரஸ்திரி தான். கோவர்க்கராக இருக்கலாம், உடன் பணி செய்கிறவராக இருக்கலாம், உடன் பயிலுகிறவர்களாக இருக்கலாம், ஒரே சபையில் உடன் விசுவாசியாக இருக்கலாம், சண்டே ஸ்கூலில் உடன் ஆசிரியராக இருக்கலாம், ஆனால் ஒரு ஆணுக்கு அம்மா, அக்கா, தங்கை, மனைவி, மகள் இந்த ஐந்து பேரை தவிர எல்லா ஸ்திரீகளும் பரஸ்திரிகள் தான். பரஸ்திரினா கெட்ட ஸ்திரீ அல்ல, அந்நிய ஸ்திரீ. அதிலேயே அவர் அழகான விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். மனைவிட்ட இருக்கிறது போல தாயிட்ட இருக்க முடியாது. தாயுடைய மடியிலே படுப்பது வேறு, மனைவியுடைய மடியிலே படுப்பது வேறு. தாயுடைய மார்பை தழுவுவது வேறு, மனைவியுடைய மார்பை தழுவுவது வேறு. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு கேடுகட்ட காலத்தில் இருக்கிறோம். கடலும் தண்ணி தான், குளமும் தண்ணி தான், ஏரியும் தண்ணி தான், ஆற்றிலையும் தண்ணி தான், அப்புறம் மனைவி என்னடா, அம்மா என்னடா என்று சொல்லுகிற ஒரு காலத்திலே, கொடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கு. ஆனால் முகமதில் இதாய் மிக அழகாக வகை இருக்கிறார். அக்கா இடத்துல நீ நடந்து கொள்ளுகிற முறை வேறு, தங்கச்சி இடத்துல நீ நடந்து கொள்ள வேண்டிய முறை வேறு. நீ பிறப்பதற்கு முன்பாக பிறந்தவள் அக்கா, அக்காவை நீ கண்டிக்க கூடாது. நீ பிறப்பதற்கு முன்பாக பிறந்தவள் அக்கா, அக்காவை நீ கண்டிக்க கூடாது. நீ பிறந்த பிறகு பிறந்தவள் தங்கை, தங்கைக்கு நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அழகாக வகை இருக்கிறார். மகள், மகள் வேறு, மனைவி வேறு. மகளும் சிறு குழந்தையாக இருக்கும்போது அந்த மகளை தூக்கி இருப்பீர்கள், மகளை சுத்தம் செய்திருப்பீர்கள், மகளுக்கு உடை மாற்றி இருப்பீர்கள். அந்த மகள் வளர்ந்து வரும்போது நீங்கள் சிறு வயதிலே மகளிடத்திலே பழகினது போல அந்த மகள் வளர்ந்து வரும்போது அந்த மகளிடத்திலே பழக முடியாது, பழகக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த வகை அறுத்தலை அறியாதவர்கள் மூடர்களாக இருக்கிறார், மதியினராக போய்விடுகிறார். அப்போ ஒரே மாம்சமாக இருப்பது, மனைவியோடும் ஒரே மாம்சமாக இருக்கலாம், பரஸ்திரியோடு அந்நிய ஸ்திரியோடும் ஒரே மாம்சமாக இருக்கலாம், மனைவியை தவிர வேறு யாரிடத்தில் வேண்டுமானாலும் ஒரே மாம்சமாக இருக்கலாம். இயற்கையின்படி, நம்முடைய உடல் கூற்றின்படி யாரோடு இசைந்தாலும் அவர்களோடு கூட நாம் ஒரே மாம்சமாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்போ ஆதியாகமத்தில் தேவன் ஒரு ஆதாம், ஒரு ஏவாளை படைக்கிறார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைக்கிறார். பின்னால் ஒரு வியாக்கியானம் வருகிறது. இது நிமித்தம், இப்படி ஆண் பெண் என்ற உறவுகள் இருப்பது நிமித்தம், புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவராகிராமல் ஒரே சரீரமாய் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இப்படி வாழும்போது ஆதியாகம நான்காம் அதிகாரத்தில் அங்கே காயினுடைய வம்சத்தை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகம நான்காம் அதிகாரம் முழுவதும் காயினுடைய வம்சம், காயினுடைய வம்சத்தை குறித்து பார்க்கிறோம். 19 வசனம் வாசியுங்கள். லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். அங்கே லாமேக்கு, காயின் வம்சத்தில் வந்த லாமேக்கு, வேதத்தில் 2 லாமேக்கு உண்டு. சேத் வம்சத்தில் வந்த லாமேக்கு வேற, காயின் வம்சத்தில் வந்த லாமேக்கு, அது ஒரு பாவ சந்ததி. காயின் பாவம் செய்தான், சபிக்கப்பட்டான், அவனுடைய சபிக்கப்பட்ட சந்ததி. அந்த சபிக்கப்பட்ட சந்ததியில் வந்த லாமேக்கு தான் முதல் முறையாக 2 மனைவிகளை விவாகம் பண்ணுகிறான். அதுவரைக்கு வரலாற்றிலே அதற்கு முன்பாக 2 மனைவிகள் விவாகம் பண்ணப்பட்டது இல்லை. 23 வசனம் வாசியுங்கள். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே, சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன். இவன் 2 மனைவிகளை திருமணம் செய்தவன் அல்ல, தனக்கு சாபம் உண்டாக, தனக்கு தீராத ஒரு காயம் உண்டாக, ஒரு தழும்பு உண்டாக, இவன் கொலைகார். இவன் காயின் வம்சத்தில் வருகிறான். எனக்கு காயம் உண்டாக ஒரு கொலை செய்தேன், எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். இப்ப அது தழும்பாக மாறிடுச்சு, நீ ஒன்னும் செய்ய முடியாது.
காயம் தழும்பு. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தழும்பு என்றால் காயம் மாறிவிட்டது. நாவினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, வாயினால் சுட்ட வடு தழும்பு. இவனுக்கு தழும்பு உண்டாயிற்று. தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும் என்றான். அது 77 என்றல்ல, 770. அவ்வளவு பயங்கரமான ஒரு சாபத்துக்குள்ளானவன் தன்னையே சொல்லுகிறான், எனக்கு 770 வழி சுமரும் என்று சொல்லுகிறான். இந்த 770 வழி சுமரக்கூடிய அந்த லாமேக்கு தான் முதல் முதலாக 2 மனைவிகளை திருமணம் செய்திருக்கிறான். வாசியுங்கள். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். இந்த கதையை அப்படியே விட்டுட்டு இது காயினுடைய சந்ததி எழுதி கொண்டிருக்கிறார். இதுக்கு பிறகு என்று அல்ல, காயின் சபிக்கப்பட்டு போய்விட்டான், அவன் சந்ததி எழுதுறார். காயின் போன பின்பு ஆபேல் பறித்து போனான், காயின் போயிட்டான். ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்கள், இதெல்லாம் லாமேக்குடைய காலத்துக்கு பிறகு என்று அல்ல, காயின் போயிட்டான், ஆதாம் ஏவாளை அறிகிறான், சேர்த்து பிறக்கிறான். இப்போது ஒரு சபிக்கப்பட்ட வம்சத்து பிரிந்து போனாலும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஒரு வம்சம் வருகிறது. இந்த சேத்துடைய வம்சம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற வருஷம். அப்படியே சீக்கிரம் 5வது அதிகாரத்துக்கு போவோம். 3வது வசனம் வாசியுங்கள். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆதாம் சேத்தை பெற்ற பின் இப்ப சேத்துடைய வம்சம் வருது, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வம்சம் வருது. சபிக்கப்பட்ட வம்சத்தினுடைய ஸ்டோரி அங்க நிற்குது. நம்ம பார்க்கிறோம் 24வது வசனம். ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்து, இந்த வம்சத்துலதான் ஏனோக்கு வர்றான். இந்த ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணாமல் போனா தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். 27வது வசனம். மெத்துசலாவுடைய நாளெல்லாம், அவனுடைய பிள்ளை மெத்துசலா, மெத்துசலாவுடைய நாளெல்லாம் 960 வருஷம் அவன் மரித்தான். லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று ஒரு பையன் பிறக்கிறான். ஏனோக்குடைய பேர, அவன் பேரும் லாமேக்கு தான். அவனுடைய பேரும் லாமைக்கு, அந்த லாமைக்கு வேறு, அந்த லாமைக்கு வேறு. நம்ம ஊரில் நிறைய சேகர் இருப்பாங்க, நிறைய ராபர்ட் இருப்பாங்க. எங்கள் சபையில் ஸ்டேஜில் நிற்க ஒரு பேரும் ராம்பர்ட், நடுவில் நின்று வீடியோ எடுக்கிற ஒரு பேரும் ராபர்ட், அப்போ அந்த நாட்களில் செக்யூரிட்டியாக இருந்த ஒரு பேரும் ராபர்ட். 3 பேரும் வரிசையாக நிற்போம். ஸ்டேஜில் ஒரு ராபர்ட், நடுவில் ஒரு ராபர்ட், கேட்டில் ஒரு ராபர்ட். அதே மாதிரி காயின் வம்சத்தில் ஒரு ராபர்ட், சாரி காயின் வம்சத்தில் ஒரு லாமேக்கு, சேத்து வம்சத்தில் ஒரு லாமேக்கு. காயின் வம்சத்தில் இருந்த லாமேக்கு 770 சாபத்தை பெற்றது, சேத்து வம்சத்தில் இருந்த லாமேக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர். அந்த லாமேக்கு ஒரு குமாரன் பெறுகிறான். வாசியுங்கள். லாமேக்கு 182 வயதான 29 ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். லாமேக்கு நோவாவை பெற்ற பின் 32வது வசனம். நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான். பிரியமானவர்களே, இப்ப நோவாவுடைய வம்சம் வருது. 6வது அதிகாரத்துக்கு வேகமா போன சொன்ன கோர்வையா அவங்ககிட்ட காட்டிட்டு வர. தேவன் ஆதாம் ஏவா, இது நிமித்தம் ஒரு புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருப்பான், அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருப்பார். காயின் வம்சம் வருது. காயின் வம்சத்துல லாமேக் ஒரு கொலைகாரன், 770 பழிக்குள்ளானவன், சாபத்துக்குள்ளானவன். அவன் 2 மனைவிகளை திருமணம் செய்யும். அதோடு அந்த சாப்டர் முடியுது. அந்த
ரைட்டிங் முடியுது. இப்ப திரும்ப ஆதாம் மூலமாக வந்த சேத் வம்சம், இவங்க கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர். இந்த சேத் வம்சத்துல ஒரு லாமேக், அந்த லாமேக்கு ஒரு நோவா. அந்த நோவாவுடைய வம்சத்தை குறித்து பார்க்கிறோம் 6:5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு, கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷன். 9 நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். பிரியமான காலத்துல காயினுடைய சந்ததி, சேத்துடைய சந்ததி 7 தலைமுறை தாண்டுகிறது. எல்லா கசின்ஸ், அவங்க நல்ல பலத்த ஆட்களா இருக்கிறாங்க, அவங்க பட்டணங்களை கட்டி இருக்கிறாங்க, அவங்க சாபத்தின் பிள்ளைகளா இருந்தாலும் பூமியில செழிப்பா இருக்கிறாங்க. அவங்களும் ஆதாமுடைய சந்ததி தான். சேத்துடைய வம்சமும் ஆதாமுடைய சந்ததி தான். பிரியமானவர்களே, ரெண்டு பேரும் பூமியில இப்ப கலக்கிறார். இந்த காயினுடைய சந்ததி தான், நீங்க சொன்ன யாரும் வருத்தப்படக்கூடாது. முதல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சவன். இந்த சேத்துடைய சந்ததியில் அப்படி விறுவிறுப்பான ஆட்கள்லாம் இல்லை, இருந்திருப்பாங்க, பதிவு செய்யப்படும். இந்த கிட்டாரு, கிண்ணறம் வாத்திய கருவிகள் இதெல்லாம் கண்டுபிடிச்ச அவங்க தான். இந்த பித்தளை, இரும்பு, இதில் ஆயுதங்கள், கத்தி, வாள்கள், இதெல்லாம் கண்டுபிடிச்சவங்களாம் அவங்க தான். ஏனோக்கின் புத்தகம்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தில் அசலியேல் என்ற ஒரு ஸ்பிரிட், கேப்ரியேல், மைக்கேல், உரியேல் என்று சொல்ற மாதிரி அசலியேல் என்ற ஒரு ஸ்பிரிட் இந்த ஜனத்துக்கு தான் நகை செய்யறதுக்கு சொல்லி கொடுக்குது. இந்த காயினுடைய வம்சத்துல தான் முதன் முதல் நகை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பூமியில கலக்கிறாங்க. மியூசிக் அட்ராக்ஷன் இருக்கு, நல்ல ஆயுதங்கள் வச்சிருக்கிறான், நகையெல்லாம் செய்யறாங்க. பிரியமானவர்கள், ஏனோக்கு புத்தகத்துல அந்த ஆவிகள், இந்த நகை போட்டிருக்கிற பெண்கள் மேலே வந்து இறங்குது. இன்றைக்கு இந்துக்கள் மத்தியில் ஒரு வழக்கம் உண்டு, நகையை போட்டுட்டு முதல்ல நகையை சாமிக்கு போட்டதும் தங்களுக்கு எடுத்து போடுவாங்க. அவங்க சாமி கும்பிட போகும்போது மூலியாக போக மாட்டாங்க, நகையெல்லாம் எடுத்து போட்டுட்டு தான் சாமி கும்பிட போவாங்க. அதை வந்து அவங்கள பொறுத்தவரை நகை என்பது தொழுகையோடு சேர்ந்தது, வெறும் அலங்காரம் அடையாளம் மாத்திரமல்ல, நகை என்பது அவளுக்கு தொழுகையோடு சேர்ந்தது. இப்போ அதுக்குள்ளாக நான் போக விரும்பவில்லை. இப்போ ரெண்டும் ஒன்றாய் கலக்குது, பூமியில் அக்கிரமம் பெருகிவிட்டது. அந்த காலகட்டத்திலே தங்கே இருந்த ஜனங்களுக்குள்ளே நோவா மாத்திரம் நீதிமான் உத்தனமாக இருந்தான். இந்த நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள், இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள்ள பிரவேசி என்று சொல்லுகிறார். பூமி முழுவதும் அக்கிரமத்தாலே நிரம்பி இருக்கிறது. குறிப்பாக என்ன அக்கிரமம் என்று சொல்லப்படல, பூமி முழுவதும் அக்கிரமத்தாலே நிரம்பி இருக்குது. நோவா மாத்திரம் அந்த அக்கிரமத்துக்கு விலகி இருக்கிறான். பிரியமானவர்களே, அதனால நோவாவும் அவனுடைய வீட்டாரும் அந்த பேழைக்குள்ளே பிரவேசி என்று கர்த்தர் சொல்லுகிறார். 7 வாசியுங்கள். ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார். இங்கே நம்ம வாசிக்கிறோம், அவன் மனைவி, அவனுக்கு ஒரே ஒரு மனைவி தான் இருந்தாங்க. அவனுக்கு 3 குமாரர்கள், குமாரரினுடைய மனைவிகளும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த குமாரருக்கு ஒரு மனைவி இருந்தார்களா, பல மனைவி இருந்தார்களா என்று தெரியவில்லை. நோவாவுக்கு ஒரு மனைவி,
ஆனால் குமாரரும் அவனுடைய மனைவிகளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வி வரும் என்று இதற்குரிய பதிலை பேதுரு எழுதுகிறார். ரெண்டு பேதுரு 2:5 வாசியுங்கள். 2 பேதுரு 2:5 பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேர் என்று தெளிவாக சொல்லுகிறார். நமக்குள்ள தெரியும், பேழைக்குள்ள பிரவேசித்தது ஒன்று நோவா, 2வது அவனுடைய மனைவி, 3வது 3 குமாரர், 5 பேராச்சு. இங்க அவனுடைய மனைவிமார் பிரவேசித்தார். பின் நாட்கள்ல வில்லகமான ஆட்கள் இதை வைத்து ஒரு டாக்டரினை உண்டாக்க கூடாது என்று தேவன் தெளிவாக 8 பேர் என்று சொல்லுகிறார். 3 குமாரருடைய 3 மனைவிமார், அதான் நோவாவுடைய வீட்டார். நோவா, அவனுடைய மனைவி, 3 குமாரர்கள், 3 குமாரர்களுடைய 3 மனைவிமார், இதான் நோவாவுடைய வீட்டார். பேதர் எப்படி சொல்லுகிறார் என்று யூதர்கள் இதை அறிந்திருந்தார்கள், யூதரை நம்பி இருந்தார்கள், வம்ச வழியாக அதை ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆவியானவர் அதை தன்னுடைய நிருபத்திலே பதிவு செய்திருக்கார். 1 பேதுரு 3:20 அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார். அந்த எண்ணிக்கையை இங்கே முக்கியப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நோவாவுடைய சந்ததி வருகிறது. நோவா, அவனுக்கு 3 பிள்ளைகள். காமுடைய பையன் காயின் சபிக்கப்படுகிற, மீண்டும் காயின் என்ற பெயர் வருகிறது. அந்த காயினுடைய சபிக்கப்பட்ட சந்ததியிலே சிவா, குஷ், நிம்ரோத், ராம் வர்றாங்க. இந்த சிவா, ராம், நிம்ரோத் இவர்கள் மூலமாகத்தான் 3 பெரிய மதங்கள் உருவாகின்றன. இந்த நிம்ரோத் பாபிலோனிய மதம் உருவாகிறது. இது காயினுடைய வம்சத்தில். அதே காலகட்டத்தில் சேமுடைய வம்சத்தில் நிம்ரோத்துக்கு கொள்ளு பேருந்தான் ஆபிரகாம். அதே பாபிலோனில் தான் ஆபிரகாம் பிறக்கிறார். சித்தப்பா பங்காளிகள். ஆபிரகாமுடைய கொள்ளு தாத்தாவும் நிம்ரோத்தும் பங்காளிகள். ஒரு பாரம்பரிய கதை உண்டு. நிம்ர தேராகுவை, உனக்கு பிறக்கிற இந்த பிள்ளைய கொலை செய், அவன்தான் அன்னைக்கு கோத்திரத்தில் பெரியவன், மூத்தவன், உனக்கு பிறக்கிற இந்த குழந்தைய கொலை செய் அப்படின்னு சொல்லி தேராகுக்கு கட்டளை கொடுக்குறான். அதனால தான் பயந்து தேராகு ஆபிரகாமை கூட்டிக் கொண்டு பதனராமுக்கு ஓடுகிறான் அப்படின்னு ஒரு பாரம்பரிய கதை உண்டு. அந்த நாட்களில் இந்த பாபிலோனிய மதத்துக்கு விரோதமாக, சிலை வழிபாட்டுக்கு விரோதமாக ஆபிரகாம் எழும்புகிறான். அந்த மதத்தைச் சேர்ந்த நிம்ரோத், அந்த மதத்தை நிறுவின நிம்ரோத் ஆபிரகாமை கொல்ல வகை தேடுகிறான். இது வேதத்துக்கு வெளியே உள்ள ஒரு ட்ரெடிஷன், ஒரு பாரம்பரிய கதை. பிரியமானவர்களே, இப்போ ஆபிரகாமுடைய காலத்தில் இந்த நிம்ரோத்தினுடைய மதம் உலகத்தில் பரவி இருக்கு. நகை அணிவதோ, பல தாரங்களை திருமணம் செய்வதோ அன்றைக்கு அவர்களுக்கு தனியாக தெரியவில்லை. ஆபிரகாம் எதிர்த்ததெல்லாம் உருவ வழிபாட்டை மட்டும்தான். ஆபிரகாம் தன்னுடைய அப்பாவுடைய மகளை தான் திருமணம் செய்கிறார். தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரியை திருமணம் செய்திருக்கு, அப்பாவுடைய மகள். அவனுக்கு தங்கச்சி வேணும். அப்பாவுடைய மகளை தான் அவன் திருமணம் செய்து, ஒரே தகப்பன் வேறு தாய். அன்றைக்கு அவர்களுக்கு அது தவறாக தெரியவில்லை. அன்றைக்கு அவர்களுக்குள்ளே விபச்சாரம் என்பதை பற்றி ஒரு சின்ன சிந்தனை இருந்தது. ஒரு பெண்ணுடைய புருஷன் உயிரோடு இருந்தால்
அவளை திருமணம் செய்யக்கூடாது. அப்போ அவளை அடையணும்னா புருஷனை கொண்டுட்டு அவளை கட்டிக்கலாம். அவங்களுக்குள்ள இருந்த ஒரு ஒரு ஒழுங்கு முறை, புருஷனை கொண்டுட்டு அவளை அவளை திருமணம் செஞ்சால் தப்பு இல்லை, புருஷன் இருக்கும்போது திருமணம் செய்யக்கூடாது என்ற ஒரு முறை அவர்களுக்குள்ளே இருந்தது. அதனால தான் ஆபிரகாம் பயப்படுகிறது. ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக், அவன் ஒரே மனைவி உடையவனாக இருக்கான். ஈசாக்குடைய பிள்ளை யாக்கோ வேதத்திலே முதல் முதலாக ஒரு பெண்ணை காதலித்தது யாக்கோ. ராகேலை காதலிக்கிறான். திருமணத்தின் போது அந்த ஊர் வழக்கத்தின்படி மூத்த பெண் இருக்கும்போது இரண்டாவது பெண்ணுக்கு திருமணம் ஆகக்கூடாது. அதனால மூத்த பெண் லேயாலையும் அவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். மீண்டுமாக அவன் ராகேலுக்காக அடிமையாக இருந்து வேலை செய்து ராகேலையும் திருமணம் செய்கிறான். வேதத்திலே பதிவு செய்யப்பட்ட காதல் திருமணம் அதான் முதல் திருமணம். அங்கே காதல் மாத்திரமல்ல, ஒரு வழக்கம் வருகிறது, தன்னுடைய மக்களுக்கு உதவியாக இருக்கும்படி தன்னுடைய வேலைக்காரியை கொடுக்கிறார். ரெண்டு வேலைக்காரி வருகிறார். ஆபிரகாமுடைய காலத்தில் வேலைக்காரி மூலமாக பிறந்த குழந்தையை புறம்பே தள்ளு என்று சொன்னார். ஆனால் யாக்கோபு வேலைக்காரிகள் மூலமாக பிறந்த குழந்தைகளையும் தன்னுடைய வாரிசுகளாகவே வைத்து கொண்டான். அந்த பிள்ளைகளும் பின்னாக்களிலே கோத்திர பிதாக்களாக வருகிறார்கள். 400 ஆண்டு யோசிப்பு ஒரே மனைவி அடிமையாக இருக்கிறாங்க. மோசையினுடைய காலத்தில் வர்றாங்க, மோசைக்கும் ஒரே மனைவி. மோசையினுடைய காலத்தில் தான் முதல் முதலாக தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். வேதத்திலே அதற்கு முன்பாக கட்டளையும் இல்லை, வேதத்திலே அதற்கு முன்பாக அந்த சொல்லும் கிடையாது. முதல் முதலாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற சொல் யாத்திராகம் 20:14 வருகிறது. ஆனால் விபச்சாரம் என்றால் என்ன என்பதை ஒரு பெரிய பத விளக்கம் போட்டு அன்றைக்கு காட்டவில்லை. அன்றைக்கு உள்ளவர்கள் குழம்பிக் கொள்வதற்கு இது 7வது கற்பனை. 10வது கற்பனையில் பிறனுடைய 17 பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரரையும் அவனுடைய வேலைக்காரிகளையும் அவனுடைய கழுதையும் அவனுடைய எருதையும் பின்னும் பிறனுக்குண்டான யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். பின்னாட்களிலே விபச்சாரம் என்பது பிறனுடைய மனைவியை இச்சிப்பதுதான் விபச்சாரம். அப்ப தாவீது என்ன செய்கிறான், தான் விரும்புகிற பெண்ணுடைய கணவனை கொண்டு விட்டால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். கணவன் இருந்தால் தானே பிரச்சனை, அந்த கணவன் எப்படியாவது செத்து போகட்டும். போர் முகத்திலே அவனை முன்னாலே நிறுத்தி சாவுக்கு இடம் கொடுத்து விடுவோம். அவன் செத்து விட்டால் அவளை திருமணம் செய்வது விபச்சாரம் அல்ல, அவன் உயிரோடு இருக்கும்போது அவளை திருமணம் செய்தால் விபச்சாரம் ஆகிவிடும். நாபால் மறித்து போனான், அபிகாயில திருமணம் செய்கிறேன், அவன் அதை விபச்சாரம் என்று நினைக்கவில்லை. ஏனென்றால் இந்த இரண்டு பிரமாணங்களையும் அவர்கள் ஒன்றாக இணைத்து பார்த்து விட்டார். ஆனால் பிறனுடைய மனைவியை இச்சிப்பது மாத்திரம்தான் விபச்சாரம் என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று தனியாக ஒரு கற்பனை தேவையில்லை. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று ஒரு கற்பனை இருக்கிறது. பின்பு பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக என்று 10வது கற்பனை வருகிறது. இப்ப எழுத்தின்படி கற்பனையை பார்க்கிறோம். பிறனுடைய மனைவியை இச்சித்தால் விபச்சாரம், பிறனுடைய கணவனை இச்சித்தால் அது விபச்சாரமா? இன்னொரு பெண்ணுடைய புருஷனை நான் இச்சிக்கிற ஒரு பெண் இச்சிக்கிறார், அது விபச்சாரமா வேதத்தின்படி? வேதத்தின்படி இல்லை. அப்படியா? பிறனுடைய மனைவியை இச்சித்தால் விபச்சாரம் தெளிவா இருக்குது. பிறனுடைய கணவனை ஒரு பெண் இச்சிக்கிறார், அது விபச்சாரமா? ரெண்டும் நீங்க பைபிள்ல மனைவி மட்டும்தானே சொல்லியிருக்கு. இங்க உள்ள கற்பனைக்கு தான் யாத்திராமுக்கு தான் வந்திருக்கிறோம், ரெண்டுத்துக்கும் பொருந்தும். வசனம் அப்படி இல்லையே.
அதனாலதான் அன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, ஒரு திருமணமான ஆண், ஒரு தாவீது, ஒரு சாலமோன், ஒரு கன்னிப்பெண்ணையோ இல்ல கணவனை இழந்த பெண்ணையோ கணவனை கொன்று விட்டோ அந்த பெண்ணை திருமணம் செய்தால் விபச்சாரம் இல்லை. தாவீது சொல்லுகிறான், நான் பரதேசியாய் தங்குகிற வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. நல்ல கவனிங்க, நான் பரதேசியாய் தங்குகிற வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. இரவும் பகலும் உடைய வேதத்திலே பிரியமாயிருந்து, உடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் தியானிக்கிறான், கர்த்தருடைய கற்பனையை படிக்கிறான், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக படிக்கிறான். பிறன் மனைவியை இச்சிப்பது விபச்சாரம் என்று நினைத்தான். ஆனால் ஒரு பெண் ஒரு பிறனுடைய கணவனை இன்னொரு பெண்ணுடைய கணவனை இச்சிப்பதே அவன் விபச்சாரம் என்று எடுக்கவில்லை. அவனால் அப்படி யோசிக்க முடியல. நீங்கெல்லாம் ஓங்கி சொல்லுவீங்க, ஜாஷ்வா அடிச்சு சொல்றாரு, தாவீதுக்கு அப்படி தெரியல. நீங்க விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன், நாபால் அவன் தாவீதுக்கு கோபம் வந்துச்சு, கொல்ல போறான். நாபாலுடைய மனைவி புத்தி உள்ளவ, உடனே தன் புருஷனை காப்பாற்ற வர்ற, வந்து அவ பேசின டயலாக் என்ன, என் புருஷனை கொலை செய்யாதன்னு சொல்லலை, நீ ஏன் உனக்கு இரத்த பழிக்குள்ளாகணும். அவ யாருக்காக ரொம்ப கவலைப்பட்ட மாதிரி இருக்கு, தாவீதுக்காக கவலைப்பட்ட மாதிரி இருக்கு. உனக்கு வேண்டியதெல்லாம் நான் தரேன், என் புருஷனை நீ கொல்லாத. என் புருஷன் சாகக்கூடாதுன்ற அல்ல, சுற்று அவன் பேர் மாதிரியே அறிவு இல்லாதவன் முட்டாளு, நம்மளை இப்படி போய் திட்டுனா எத்தனை பேர் அந்த மனைவி ஏற்றுக்குவோமோ தெரியும். அவன் அறிவு இல்லாதவன், அவனை கொண்டு உனக்கே ரத்தப்பொழி வரணும், உனக்கு என்ன வேணுமோ நான் தாரம்ப்பா அப்படின்னு கொடுக்குறேன். யார் ஜெபிச்ச செபமோ தெரியல, பத்து நாளில் அவனும் செத்து போயிட்டான். இந்த நியூஸ் டேவிட்டுக்கு வருது, அவன் செத்தா செத்து போகிறான், எதுக்கு நீ ஆள் அனுப்புன, அபிஷேகம் பெற்றவன் தானே. இந்த பத்து நாள் உன் உள்ளத்தில் என்ன இருந்துச்சு, அவன் செத்துட்டான் நியூஸ் கேட்ட உடனே எதுக்கு நீ ஒரு ஆள் அனுப்புற, நீ ஒரு நாடோடி, நீ ஒரு ஓடுகாடி, ஊரில் யாராவது புருஷன் செத்துற உடனே நீ கூப்பிட்டு விடணுமா, இல்லை அபிகாயிலுடைய புருஷன் செத்தா மட்டும்தான் கூப்பிட்டு விடுவியா, அபிகாயிலுடைய படம் என் உங்க உள்ளத்துல இருந்துச்சு, உடனே கூப்பிட்டு விடுறான். சரி இவன் தான் கூப்பிட்டு விட்டாங்க, அவ உடனே வந்துடணுமா, என்ன பெரிய ராஜாவா, உரியா மனைவியாவது ராஜாவுக்கு பயந்தான்னு சொல்லலாம். அவ ஒரு பெரிய பணக்காரி, அவளுக்கு வீடு இருக்கு, நிலம் இருக்கு, சொத்து இருக்கு, வேலைக்காரர்கள் இருக்காங்க, மந்தை இருக்கிறாங்க. இவன் தன்னுடைய எஜமானுக்கு பயந்து ஓடி வந்தவன், இவனுக்கு வீடு வாசல் கிடையாது, இவன் காட்டில் படுத்துக்கிட்டு இருக்கிறான். இவன் கூப்பிட்டு விட்ட உடனே அவன் ஓடி வந்தாலும், என் வேதம் சத்திய வேதம் அப்படியே எழுதி வச்சிருக்காரு, வர்றாளாம் இவனை பார்த்தவொன்னு குதிரை கழுதியை விட்டு இறங்குறாளாம், முக்காடு போட்டுக்கிறாளாம். அது போன நீங்கள் ஏற்றுக்குவீங்களா, இன்னைக்கு தெரியாமல் பேர் வைக்கிறாங்க பிள்ளைக்கு போய் அபிகாயிருந்து. பைபிள்ல ஒரு பேர் இருந்தா போதும், அது டயனானாலும் சரி அபிகாயிலானாலும் சரி, யாராவது அபிகாயில் இருந்தா சண்டைக்கு வந்துடாது. இதாங்க அபிகாயில், தாவீது அபிகாயிலை ஏற்றுக்கொண்டான். நீங்க வீட்டுல போய் பாருங்க, தாவீது அபிகாயிலை ஏற்றுக்கொண்ட பத்து நாள் லவ் தான். இதத்தான் கம்பர் எழுதுறாரு, அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினார்.
தாவீதுக்கும் ஒரு சபலம், அபிகாயிலுக்கும் ஒரு சபலம். அந்த வசனம் நமக்கு படிப்பனையாக இருக்கிறது. தாவீது அபிகாயிலை திருமணம் ஏற்றுக்கொண்டான், அதே வசனத்துல வேறொரு பெண்ணையும் மணந்தான். அபிகாயில் சாப்டர் அதோட க்ளோஸ். தாவீது அபிகாயிலையும் ஏற்றுக்கொண்டான், அதே வசனம் மூச்சு விடாம கேப் விடாம வேறொரு பெண்ணையும் மணந்தான். அப்ப தாவீது அதை விபச்சாரம் என்று அவன் நினைக்கவில்லை. இன்னைக்கு நமக்கு விபச்சாரம் சொல்றாகமத்திலே தாவீதுக்கு பின்னாட்களில் அவர்கள் அதை விபச்சாரம் என்று எடுக்கவில்லை. சாலமோனுக்கு 700 மனைவிமா, 300 மறுமனையாட்டிகள். பிரியமானவர்களே, அப்படியே லேவிய ராகமத்துக்கு வருவோம். 20:10 வாசியுங்கள். லேவியராகமும் 20:10. ஒருவன் பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால், பிறன் மனைவியோடு விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள். ஒருவன் இங்கேயும் அங்க ஒரு ஆண் ஆதிக்கம் இருந்தபடியினாலே, இன்றைக்கு நீங்க தெளிவா சொல்லலாம் அது ரெண்டு பேருக்கும் புரியுது என்று சொல்லு. லேவியராகமத்தில் என்ன சொல்லப்பட்டு, ஒருவன் பிறனுடைய மனைவியோடு, இவன் கல்யாணம் கட்டினவனா கட்டாதவனான்னு தெரியல, அவ கல்யாணம் கட்டினவா. இந்த வசனத்துல அவ கல்யாணம் கட்டினவா, இவன் கல்யாணம் கட்டினவனா கட்டாதவனான்னு தெரியல. அந்த கல்யாணம் கட்டின அந்த பெண்ணோடு கூட இவன் தொடர்பு கொண்டால், இச்சித்தால் விபச்சாரம், இவனுக்கும் விபச்சாரம், அந்த பெண்ணுக்கும் விபச்சாரம். இதனுடைய மறுபக்கம் அங்கே சொல்லப்படாமல் போய்விட்டது. ஒருத்தி பிறனுடைய கணவனை நேசித்தால், திருமணம் ஆனவளோ திருமணம் ஆகாதவளோ, திருமணமான ஒருவனோடு உடலுறவு கொண்டால், அவனுக்கு திருமணமாகி ஒரு பெண்டாட்டி இருக்கிறார், அந்த மனைவியை இச்சித்தால், அந்த மனைவியை விரும்பினால், அது விபச்சாரம் என்று சொல்லப்படாமல் போயிற்று. இன்றைக்கு இங்கே கூடியிருக்கிற நீங்கள் ஆணித்தரமாக பேசலாம். நான் சொல்லுகிறது 4000 முன்பாக உள்ள காரியத்தை, ஏறத்தாழ 3500 முன்பாக உள்ள காரியத்தையாக்கும் நான் சொல்லிக் கொண்டேன். அதுலதான் வேதம் வருகிறது. பிரியமானவர்களே, இதை குறித்து யாரும் ஏசாயா, எரேமியா, எசேக்கியல் யாருமே ஒரு பெண் திருமணமான இன்னொருவனோடு உடலுறவு கொள்வதை, இல்லாவிட்டால் இச்சிப்பதை விபச்சாரம் என்று சொல்லலை. ஒரு ஆண் இன்னொருடைய மனைவியை இச்சிப்பதை மட்டும் விபச்சாரம் என்று சொன்னார். இந்த காலகட்டத்திலே அப்ப ஆணுக்கு பலதாரம் இருப்பது அன்றைக்கு தவறாக தெரியவில்லை, பெண்ணுக்கு பலதாரம் இருப்பது அன்றைக்கு சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில ஒரு புதிய யுகம் உருவாக போகிறது, ஒரு பழைய ஏற்பாடு முடிய போகிறது. தாவீது அவன் தேவனுடைய இருதயத்தை கேட்ட மனுஷன், தாவீதுடைய வம்சத்துல தான் மேசியா வரப்போகிறான். இந்த பின்னணியிலே மல்கியா, இதான் லாஸ்ட் புக் ஆஃப் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட். மல்கியா 3:13 வாசிக்கிறோம், வாசியுங்கள். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா மணிக்கம் 2:13. நீங்கள் 2 இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள், ஆகியார் அவர் இனி காணிக்கே மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஏன் என்று கேட்கிறீர்கள், ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். கர்த்தர் உனக்கும் உன் மனைவிகளுக்கும் அல்ல. தாவீது காலம், சாலமோன் காலம்லாம் போயிடுச்சு. இவன் பழைய ஏற்பாடு முடிய போகுது. இந்த காலகட்டத்திலே சொல்லுகிறார், உனக்கும் ஒருமையில், உன் மனைவிக்கும் மனைவிகளுக்கும் இல்லை.
கர்த்தர் உனக்கும் உன் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய அவளுக்கு அந்த ஒரு மனைவி மாத்திரம்தான் உடன்படிக்கையினால் உண்டாவது. மனைவிகள் உடன்படிக்கையினாலே வருவதில்லை. அந்த ஒரே ஒரு மனைவி, ஒருவனுக்கு ஒருத்தி, அந்த கான்செப்ட் தெளிவாக மல்கியாவில் தான் வருது. அங்கே ஒரு துரோகத்தை பற்றி எழுதுகிறார். அங்கே தெளிவாக சொல்லுகிறார், ஒருவனுக்கு ஒரு மனைவி என்பதிலே அவள் உடன்படிக்கையின் மனைவி. வாசியுங்கள், உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. அவர் இப்ப நேரே நம்ம ஆதாம்ல ஆரம்பிச்சு இங்க வந்திருக்கிறோம். ஆதாம், அப்புறம் காயினுடைய வம்சம், சேத்துடைய வம்சம், நோவா, நோவா காலத்துக்கு பிறகு ஆபிரகாம், இப்ப நிம்ரோத்துடைய மதம் பரவிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் ஒன்றா கலக்கிறாங்க. அதிலிருந்து வெறும் சிலை வணக்கத்துக்கு, உருவ வணக்கத்துக்கு விரோதமாக ஆபிரகாம் வருகிறார். ஆனால் பலதாரங்கள் பழக்கம் தொடருகிறது. தாவீது சாலமோன் வந்தோம், இப்ப மல்கியாவுக்கு வந்திருக்கிறோம். மல்கியா நேரே நம்ம அப்படியே ஏதேனுக்கு கொண்டு போற. மல்கியா ஏதேனுக்கு கொண்டு போய் சொல்றாரு, இப்பதான் புதிய ஏற்பாடு வரப்போகுது. மல்கியா தீர்க்க தரிசனம் தான் யோவானை பற்றி சொல்லி கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறார். உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன். ராஜா வர்றார், வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். நான் மல்கியாவை குறித்து எங்கள் சபையில் கர்த்தருடைய தூதன் என்ற தலைப்பில் அநேக வாரங்கள் பேசினேன். பிரியமானவர்களே, அந்த மல்கியா சொல்றாரு, கர்த்தருக்கு ஆவி ஏராளமா இருந்ததே, பின்ன ஒரு ஆதாமுக்கு ஏன் அவர் ஒரு ஏவாளை படைத்தார்? கர்த்தர் விரும்பினால் ரெண்டு மூன்று ஏவாள்களை படைத்திருக்கலாமே, பின்ன ஏன் ஒரு ஏவாளை படைத்தார்? ஒரு வேடிக்கை கதை உண்டு. ஒரு நாள் ஆதாம் தோட்டத்தில் வேலை செய்து விட்டு சற்று பிந்தி வருகிறார். பொதுவாகவே எல்லா மனைவிமாரும் கேட்கறது போல பிந்தி வந்த உடனே ஏவாள் கோபமாக கேட்கிற, ஏன் பிந்தி வர்ற, எங்க போயிருந்த, வேலை செய்துட்டு வரேன், வேலையிலிருந்தோ ஊழியத்திலிருந்தோ சபையிலிருந்தோ கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அநேக குடும்பங்களில் வாசலில் விட்டே கேள்வி கேட்பாங்க. அதனால ஒருத்தர் வேதனையாக சொன்னார், வேலைக்கு பிந்தின போனால் கூட உள்ளே போன பிறகு தான் கேள்வி கேட்குறான், நான் பிந்தி வீட்டுக்கு வந்தேன்னா அவன் வாசலில் விட்டே கேள்வி கேட்குறான் சார், வாசலில் விட்டு கேள்வி கேட்குறான், ஏன் பிந்தி வந்த? இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக செஞ்சுட்டேன் அதான் பிந்திடுச்சு. இல்லை இல்லை, நீ யாரோடைய பேசிக்கிட்டு இருந்த அதான் பிந்திட்ட. உன்னை தவிர பேசுறதுக்கு யார் இருக்கா? வேற யார்ட்டையும் பேசல, உன்னை தவிர யாருமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு படுத்தான். படுத்தவொன்னு ஏவாள் போய் ஆதாமுடைய விலா எலும்பை எண்ணி பார்த்தான், எல்லாம் சரியா இருக்கா இல்லை இன்னொன்னு குறையுதா? பிரியமானவர்களே, மல்கியா சொல்றாரு, அவருக்கு தான் ஆவி ஏராளமா இருந்துச்சே, ஆதாமுக்கு ஒரு ஏவாளுக்கு பதிலாக அவர் விரும்பி இருந்தால் பல ஏவாள்களை. அங்கேயும் ஒரு ஆணாதிக்கம் இருக்கு. ஒரு ஏவாளுக்கு பல ஆதாமை உருவாக்கி இருக்கலாமே, மண்ணு நிறைய இருந்துச்சு, அநேக ஆதாம உருவாக்கி இருக்கலாமேன்னு சொல்லல. ஏன்னா ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்டை கொண்டு வரும்போது கூட ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாள், ஒரு ஏவாளுக்கு ஒரு ஆதாம்னு சொல்லல. அவர்கிட்ட தூசி நிறைய இருந்துச்சு, அவர் விரும்பின நாலஞ்சு ஆதாம படைச்சிருக்கலாமேன்னு சொல்லல. எப்படியானாலும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கான்செப்டை கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, வாசியுங்கள், அவரிடத்தில் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தானே. இந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்று வருகிற உறவில் பிறக்கிற பிள்ளைகள் தான் தேவன் அங்கீகரித்த பரிசுத்த சந்ததி
என்று அவர் சொல்லுகிறார். வாசியுங்கள். ஆகையால் ஒருவனும் தன் இளவயதன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தாவீது செஞ்சா, சாலமோன் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்க இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. உடன்படிக்கையின் தோழி ஒரே ஒரு பெண்ணு தான். தாவீது செய்யலையா, அங்க பிறன் மனைவியை தான் இச்சிக்க கூடாது, மற்ற பெண்களெல்லாம் இச்சித்தா தப்பு இல்ல என்று சொல்லி உங்களுடைய ஆவிக்கு குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். மோசே சொன்னாருன்னு சொல்லிட்டு இந்த மனைவியை தள்ளி விட்டு அந்த மனைவி, அந்த மனைவியை தள்ளி விட்டுட்டு இன்னொரு மனைவி, அப்படியும் நீங்க செய்யாதீங்க. தேவன் அதை வெறுக்கிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனுக்கு ஒரு மனைவிங்கிற கான்செப்ட் ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. ஏதேன் தோட்டத்துக்கு பிறகு வார்த்தையாக மல்கியாவில் இருக்கு. ரெண்டு மனைவி சபிக்கப்பட்ட வம்சத்திலே வந்தது. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 2:16 வாசிக்கிறோம். 100,000 மனைவிகளை திருமணம் செய்தவன் அவன் எழுதுகிறான். 2:16 தன் இளவயது நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து. இந்த இள வயதின் நாயகன் ஒரு புருஷன். இங்க இப்ப ஒரு பெண்ணுக்கு பல புருஷர் இருக்கலாமா? அதை கேட்டவுடனே சிலர்லாம் கோபமா, இது ஒரு கேள்வியா அப்படின்னு கோபத்தோட பதில் சொன்னீங்க. இப்ப ஒரு ஆணுக்கு பல பெண்கள் இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இங்கேதான் ஒரு பெண்ணுக்கு பல ஆண்கள் இருக்கக்கூடாது என்பதை சாலமோன் எழுதுகிறான். ஒருவேளை ஒரு ஆணுக்கு பல பெண்கள் இருப்பதை அவன் ஏற்றுக்கொண்டானா தெரியல. ஒரு பெண்ணுக்கு பல ஆண்கள் இருக்கக்கூடாது, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தான் இருக்கணும் என்ற நிலையிலே சாலமோன் எழுதுகிறார். வாசியுங்கள். தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து. தன் இளவயதின் நாயகன் தன்னுடைய ஹஸ்பண்டை விடுறதே தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை மறப்பது. இல்லாவிட்டால் கணவன் மனைவிக்கு துரோகம் செய்வது, மனைவி கணவனுக்கு துரோகம் செய்வது ஒருவரோடு ஒருவர் உள்ள உடன்படிக்கை அல்ல, தேவனோடு உள்ள உடன்படிக்கையை மறப்பது. தேவனோடு உள்ள உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவாய். அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. நீ திருமணமானவன், திருமணமான ஒன்னை இன்னொரு பெண் வச்சுக்கிறார். இல்லாவிட்டால் திருமணமான ஒரு பெண், அவள் பரஸ்திரி, வேற பெண், உன்னுடைய மனைவி அல்ல. அவள் தன்னுடைய புருஷனை விட்டுவிட்டு உன்னை இச்சிக்கிறாள். வேதம் சொல்லுகிறது அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. 19 அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை. ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக் கொள்வாயாக. பிரியமானவர்களே, இந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்பது அது மாத்திரம்தான் உடன்படிக்கையின் ஜீவி. திருமணம் ஆகாத ஒரு பெண் இன்னொரு ஆணை விரும்புவதும், திருமணம் ஆகாத ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை விரும்புவதும், அடுத்த பால திருமணம் ஆனவர்களானாலும் ஆகாதவர்களானால் அது அன்றைக்கு பாவமாகவே கருதப்பட்டது. மல்கியா தெளிவுபடுத்துகிறார், ஒருவனுக்கு ஒருத்தி. இவன் அப்படியே புதிய ஏற்பாடு ஆரம்பிக்குது. கிட்ட வந்துட்டோம், புதிய ஏற்பாடு ஆரம்பிக்குது. இந்த புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போது அன்றைக்கு இருந்த பெரிய தர்க்கம் இது. இந்த பரிசேயர்கள் வேதபாரர்கள் அன்றைக்கு ஒரு நோவு பிடித்தவர்கள். யாரை பார்த்தாலும் உடனே ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் ஒரு தர்க்கம். அன்றைக்கு பழைய பிலாசபிலே அப்படி வரும். ரெண்டு பேர் மீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அவங்க ஸ்கூல் ஆஃப் தாட்டை வச்சு தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீயா நானா, தர்க்கம் தப்பல்ல. அன்றைக்கு அப்படி நோவு கொண்டிருந்தார்கள் என்று பவுல் எழுதுவார். அது ஒரு நோய்.
சும்மா அதனால ஒரு முடிவு வர சும்மா தர்க்கம் பண்ணுவாங்க. அப்படி 19:3 வாசிக்கிறோம், அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, சும்மா ஒரு டெஸ்ட், அவர் என்ன சொல்றார் பார்ப்போம். அதனால கேட்டவன் திருந்த போறதெல்லாம் இல்லை. அதனால தான் பவுல் சார் இப்படிப்பட்ட இப்படிப்பட்டவங்களுக்கு 2 பதில் சொல்லி அவங்களை விட்டு விலகிரு. சும்மா வீணான தர்க்கம். சோ பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகியும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அன்னைக்கு 2 ஸ்கூல் ஆஃப் தாட் இருந்துச்சு, பல காரியங்களை குறித்து பேசுறாங்க. இது சரியா தப்பா, இது சரியா தப்பா, சமுதாயத்தில் ஒரு எண்ணம் இருக்கு. அரசாங்கம் ஒரு காரியத்தை வச்சு, அரசாங்கம் மதுக்கடைகளை நடத்துது, சரியா தவறா என்பது வேறு. ஆனா அரசாங்கம் மதுக்கடைகளை நடத்தும் போது அந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று போராட்டம் நடத்துவது, அந்த மதுக்கடைகளுக்கு பூட்டு போடுவது, அந்த மது பாட்டில்களை சேதப்படுத்துவது அரசாங்கத்துக்கு விரோதமான குற்றம். போலீஸ் அவர்களை தடுக்கிறது, தடியடி நடத்துகிறது. இன்னைக்கு 18 தாண்டியவர்கள் தாங்கள் விரும்புகிற ஒரு ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்து கொள்ளலாம், அரசாங்கம் அதை அனுமதிக்கிறது. அதை நாம் தடை செய்வோம் என்று சொன்னால் சட்டத்தின்படி குற்றம். அதே போல இயேசுவினுடைய நாட்களிலே சமுதாயத்திலே ஒரு நிலை இருக்கிறது. நீ ஒரு பெண்ணை திருமணம் செய்த பிறகு அவள் உனக்கு ஏற்ற துணையாக இல்லாவிட்டால் அவளோடு கிடந்து நீ சாகிற வரைக்கும் மாரடிக்கணும்ன்றலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. அவள் உனக்கு ஏற்ற துணையாக இல்லாவிட்டால் அவளை நீ மன விளக்கு தள்ளிவிடலாம், தள்ளுதல் சீட்டை கொடுத்துடலாம். அது அவளுக்கும் ஃப்ரீடம், அவளும் ஓண்டு சேர்ந்து கஷ்டப்பட வேண்டாம், அவள் வேற யாரையாவது கட்டிக்கலாம். அவளுக்கு ஒரு தள்ளுதல் சீட்டை கொடுத்துரு. அப்போ எனக்கு ஏற்ற துணை, எனக்கு ஏற்ற துணை இல்லை என்று எப்படி தெரியும்? அன்றைக்கு ரபிமார்கள் அதுக்கு ஒரு பெத விளக்கம் கொடுக்குறாங்க. இப்படி கூடி நம்ம பேசுகிற மாதிரி அவங்க பேசி சொல்கிறாங்க. புருஷனுக்கு விரும்புகிற மாதிரி ஒருத்தருக்கு உப்பு போட தெரியலை, கூட்டி போடுறா குறைச்சி போடுறா. புருஷன் விரும்புகிற மாதிரி அவளுக்கு உப்பு போட மாட்டேங்கிறா. ஆக அவ போடுற சாப்பாட்டை நீ சாகிற வரைக்கும் சாப்பிட வேண்டாம், அவ உனக்கு ஏற்ற துணை இல்லை. அவளை தள்ளி விட்டு வேற யாரையாவது கட்டிட்டு சந்தோஷமா வாழ். அவட்ட சண்டை போட்டுட்டு அவ வாழ்க்கையும் கிடைக்காத, நீயும் கட்டி போகாது. அவ போடுற உப்பை எவந்தீங்கன்னா அவளை அவன் கட்டிக்கட்டும். உன் வாய்க்கு ஏற்ற மாதிரி எவ உப்பு போடுறாளோ அவளை நீ கட்டிக்கும். விடுதலை, விடுதலை அப்படின்னு சொல்லி அன்றைக்கு ரபிமார்கள் போதிக்கிறாங்க. இப்போ இயேசு தள்ளுதல் சீட்டை கொடுக்கலாம் மோசே சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அதனால பாதிக்கப்பட்ட பெண்கள், கண்ணீரினால கர்த்தருடைய பலிபீடத்தை நினைத்து கொண்டிருக்கிற பெண்கள், அவங்கெல்லாம் எதிராக எழும்பிடுவாங்க. சாராயகளை கண்டிப்பாக நடத்தணும், அது என்ன 10-12 24 திறந்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டா பெண்கள்லாம் எதிர்த்துருவாங்கல்ல. அது மாதிரி ஆமா ஏற்ற துணையா இல்லைன்னா தலாக் தலாக், அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு இயேசு சொல்லிட்டாருன்னா பெண்கள்லாம் ஏத்துருவாங்க, மாட்டிட்டாங்க இயேசுவை. இப்போ இல்லை அப்படிலாம் தள்ளிவிடக்கூடாது அப்படின்னா மோசையோட இவர் பெரியவரா? மோசையின் பிரமாணத்துக்கு விரோதமாக கல்லறிச்சு கொள்ளடா அவனை. மோசையினுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக பேசுற மதுக்கடையை திறப்பானாலும் ஓட்டு போயிரு, மதுக்கடையை மூடுவேனாலும் ஓட்டு போயிரு, மாட்டிக்கிறாங்கல்ல. அதே மாதிரி இயேசுவை மாட்ட வச்சிட்டாங்க. இப்போ தலாக் சொல்லலாம்னு சொன்னா அந்த 7 பெண்களும் சே இவரா ரட்சக, இவரா மேசியா, இவரா ஏழைகளின் தோழன், இவரா ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விடியல் அப்படின்னு சொந்துடுவாங்க. சரின்னு சொல்லிட்டாருன்னா, தப்புன்னு சொல்லிட்டாருன்னே மோசையின் பிரமாணத்துக்கு விரோதமாக பேசிட்டாருடா, ஆம்பளை ஓட்டெல்லாம் போயிடும். இந்த சூழ்நிலையில் இயேசு 2 கடையில் ஒன்று சொல்கிறாரு பாருங்க, அவர்கிட்ட தான் பேச கற்றுக்கணும்.
அப்படி கேட்டதுக்கு அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக நான்காவது வசனம், ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அவர் எடுக்க ஒரு ஆண் ஒரு பெண் தானப்பா உண்டாக்கினாரு, என்ன தலாக் தலாக்லாம். ஆபிரகாம் ஆதாமுக்கு அவர் ஒரு பெண்ணை தான் உண்டாக்கினாரு. நேரே ஏதேனுக்கு போயிட்டாரு. இந்த பரிசேயர் வேத பாருகிற அவங்க கமெண்ட்ரிஸ் எல்லாம் விட்டுட்டு ஆதியிலே தேவன் மோசை என்ன சொன்னாருங்கிறதெல்லாம் விட்டுட்டாரு. அவர்களை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? விரசம் இல்லாம சொல்றேன், திருமணம் ஆயிட்டு ரெண்டு பேரும் உடலுறவு கொண்டுட்டாங்க, ஒரே மாம்சம் ஆயிட்டாங்க. திருமணம் ஆயிட்டு உடலுறவு கொண்டுட்டாங்க, ரெண்டு பேரும் ஒரே மாம்சம் ஆயிட்டாங்க. இப்ப அவ காவி போடுற அளவு போடலையோ, உப்பு போடுற அளவு உப்பு போடலையோ, நீ அவளோடு கூட ஒன்றாய் உடலுறவு கொண்ட பிறகு ரெண்டு பேரும் இருவராகிராமல் ஒரே மாம்சமா ஆயிட்டீங்க. உன் ரத்தம் அவ ரத்தத்தோட கலந்துடுச்சு. ரொம்ப அழகானது. நீங்கள் இதெல்லாம் இது ரொம்ப உங்களுக்கு தேவையான, நம்ம எல்லாருக்கும் தேவையான பாடம். இப்போ சொல்கிறாரு, இப்படி இருக்கிறபடியால் ரெண்டு பேரும் ஒருவராகிவிட்டபடியால், ஒரே மாம்சம் ஒரே ரத்தம் ஒரே எலும்பு, இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், இப்ப தேவன் இணைத்ததுனா நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுலயும் சில வேசி கள்ளர்கள் ரட்சிக்கப்படும்னால ஒரு பொண்ணை கட்டுறாங்க, ரட்சிக்கப்பட்டு ஊழியம் ஊழியம் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஊழியத்தில் இன்ட்ரெஸ்டான ஒரு பொண்ணு கிடைக்கிறார், நல்லா பாட்டு பாடுற பொண்ணு, இல்லைன்னா நல்லா ஏதோ ஊழியத்தில் சண்டே கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு பொண்ணு, ஏதோ ஒரு பொண்ணு கிடைக்கிறார். பொண்ணு கிடைச்ச உடனே சொல்கிறான், பழைவுகள் ஒளிந்து போயின்னு ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். தேவன் இணைத்தது, யார் இணைத்தது? அது வந்து எங்கள் ஜாதி சம்பிரதாயம், எங்கள் லவ் மேரேஜ், நாங்களாக பார்த்து செஞ்சுக்கிட்டது, பாவத்தில் வந்தது. இதுதான் யார் இணைத்தது? தேவன் இணைத்தது. அடா பாவி, அங்க தேவன் இணைத்தது என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு இந்த ஆண் தேவனுடைய அனாதி தீர்மானம் என்று சொல்லி தேவன் இணைத்ததல்ல. தேவன் இணைத்தது என்று சொன்னால் ஆணுக்கு ஒரு உருவம் இருக்கிறது, பெண்ணுக்கு ஒரு உருவம் இருக்கிறது. தேவன் அப்படி படைத்திருக்கிறார். அந்த தேவனுடைய படைப்பின் நேதி நியமனத்தின்படி இந்த ஆணும் இந்த பெண்ணும் ஒன்றாக இணைந்து விட்டார்கள். அவ்வளவுதான், உடலுறவு கொண்டார்கள். அது தேவனுடைய படைப்பு. ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு உடலுறவு கொண்டு போது ஒன்றாகிறார். ஒரு ஆண் ஒரு ஆணோட ஒரு மிருகத்தோடு உடலுறவு கொண்டாலும் அது அவலட்சணமாக இருக்காதாலும் இன்றைக்கு சமுதாயம் ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் ஒரே மாம்சமாக முடியாது, ரத்தம் கலக்காது. கலக்கன்னா வெட்டி தான் கலக்கணும். ஆனால் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் தான் ஒன்றாக முடியும். தேவன் அப்படி இணைக்கிறார். இது உடனே இது கல்யாணத்துக்கு முன்னால கட்டினது பழசாயிடுச்சு, இது புதுசாயிடுச்சு, இதான் தேவ சித்தம் சொன்னாலும் வேசு கள்ளர்கள். அதனால பெரிய மதங்கள் உருவாக்கின சில்ட்ரன் ஆஃப் காடுடைய அந்த தலைவரே அப்படிதான், மனைவி விட்டுட்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய விளக்கத்துக்காக சொல்லுகிறேன், கேத்ரின் குல்மேன். அதனால தான் இப்படிப்பட்ட ஜாக்கிரியா, கேத்ரின் குல்மேன் மூலமா தான் நம்ம இவர் வர்றாரு, யாரு? பென்னிஹின். பிரியமானவர்களே, கேத்ரின் குல்மேன் ஒரு பெண்ணுடைய கணவன், சபையில ஊழியத்தில் உதவியா இருந்த ஒரு பெண்ணுடைய கணவன். ஆண்டவர் எனக்கு இவரை காண்பிச்சார், இதான் தேவனுடைய தீர்மானம் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த பெண் கதறி அழ அழ
இந்த அம்மா சொன்ன தீர்க்கதரிசனம் எல்லாரும் நம்பி இல்லை இதான் தேவசித்தம்னு சொல்லி அவனையும் பிரெயின் வாஷ் பண்ணி அவனை திருமணம் செய்கிறாங்க. கேத்ரின் குல்மேன், அது என்ன ஆவி நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க. அந்த கல்லறையில் இருக்கும்போது எனக்கு ஆவி வந்ததுன்னு சொல்கிறது என்ன ஆவி நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க. இப்படி திருமணம் முறைப்படி ஆலயத்தில் நடந்து அலங்கரிக்கப்பட்ட ஊர்தியில் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து இறங்கும் போது அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன உங்க கூட வாழக்கூடாதுன்னு சொல்றாரு, நீ போயிடுங்க. ஆவியினாலே நடத்தப்படுகிறவர். கேத்ரின் குல்மேனுடைய கதையை வாசித்து பாருங்க. இவங்க மூலம்தான் இந்த ஹையர் லைஃப்ங்கிற டாக்டரின் வருது, பவர் மினிஸ்ட்ரி வருது. மோசம் போகாது இருங்க. பிரியமானவர்களே, தேவன் இணைத்தது என்று சொன்னால் அனாதி தீர்மானம் தேவசத்தம் இவனுக்கு இவள் என்று இணைத்ததல்ல. உடல் கூற்றின்படி தேவன் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இணைத்து விட்டார். அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாம்சமாக இருக்கிறேன். வாசியங்கள் ரொம்ப முக்கியமான காரியம் இப்போ சொல்றேன். அவர்கள் ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர்கள், ஏழாம் வசனத்துக்கு வாங்க. அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தம் மாத்திரமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். இவளோட அவன் இசைந்துட்டான், உடல் உறவு கொண்டுட்டான். இப்ப இன்னொரு மனைவி அவன் விவாகம் பண்ணினால் அவளோடு உடல் உறவு கொள்ளுவான். நீங்கள் விளங்குவதற்காக மாத்திரம் சொல்லுகிறேன், படைப்பினாலே ஒருவன் ஒருத்தியோடு மாத்திரம்தான் உடல் உறவு கொள்ள முடியும். எந்த ஒரு தனி மனிதனாலும் ஒரே நேரத்தில் ரெண்டு பெண்களோடு உடல் உறவு கொள்ள முடியாது, இணைய முடியாது. மனைவியோடு உடல் உறவு கொண்டால் அவளோடு இசைந்திருப்பான். அந்த மனைவி வேறொருவனோடு உடல் உறவு கொள்கிறாள் என்றால் இந்த இசைவும் முறிந்துவிட்டது. இவன் வேறொரு பெண்ணோடு உடல் உறவு கொள்கிறான் என்றாலும் இந்த உறவு முறிந்துவிட்டது. அப்படி அவள் இந்த உறவை முறிப்பாளேயானால் ஏற்கனவே உறவு முறிந்து விட்டது. இவனோடு உடல் உறவு கொண்டவள் இப்போது இன்னொருவனோடு உடல் உறவு கொண்டிருக்கிறாள். இந்த உறவு முறிந்து விட்டது. இப்போது அவன் அவளை தள்ளிவிடலாம். இந்த வேசித்தன முகாந்திரம் ஏன் உறவு முறிந்து விட்டது? என்றைக்கு வேசித்தனம் இவன் பண்ணினானோ, என்றைக்கு அவள் வேசித்தனம் பண்ணினாளோ, அன்றைக்கு உறவு முறிந்து விட்டது. இவன் வேறொரு பெண்ணோடு இசைந்திருக்கும் போது தன் மனைவியோடு வந்து இசைந்திருந்தால் அது மனைவிக்கும் விபச்சாரமாகிவிடும். பிரித்து விடப்பட்டவள் வேறொரு பெண்ணோடு வேறொரு ஆணோடு போய் சேர்ந்தால் அவளுக்கும் அது விபச்சாரமாகிவிடும். ஒருவன் ஒருத்தியோடு மாத்திரம்தான் இசைந்திருக்க முடியும். அந்த இசைவு தொடர்ந்து இருக்க வேண்டும். வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளோடு கூட ஒரே சரீரமாகிவிட்டான் என்று அதை இயேசு தெளிவுபடுத்துகிறார். எபிரேய 13:4 நமக்கு நன்றாக தெரிந்தது. விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, விவாக மஞ்சம் அசுசிப்படாதிருப்பதாக. விவாக மஞ்சம் நம்மை அசுசிப்படுத்தாது, ஆனால் விவாகம் என்ற உறவுக்கு வெளியே உள்ள உறவு நம்மை அசூசிப்படுத்திவிடும். அதனால்தான் பவுல் எழுதும்போது 1 Corinthians 6:15 மிக முக்கியமான ஒரு வேத பகுதி வாசியங்கள் இப்போ நான் சபைக்குள்ள வர்றேன். பழைய ஏற்பாடு இயேசுவின் காலம், சபைக்கு வந்துட்டோம். வாசிங்க. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே.
வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் ஆவி தேவனுக்குரியது, உங்கள் சரீரம் தேவனுக்குரியது. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். இடையில நான் கேள்வி கேட்கும்போது இங்க இருக்கிற தேவ ஊழியர் யாரோ சொன்னார்கள், பைபிள்ல வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம சபைக்குள்ள வந்திருக்கோம். பழைய துருத்தியில புது ரசத்தை பார்க்க முடியாது. சபைக்கு அவர் என்ன உபதேசம் வைத்திருக்கிறார்? ஆதியில ஏதேனில் இருந்த உபதேசம் தான் சபைக்கு உரியது. பழைய ஏற்பாட்டிலே சில காரியங்களை அவர்கள் செய்தார்கள் என்பதை சபையின் உபதேசமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. தாவீது பல பெண்களை திருமணம் செய்தான். ரெக்கார்டு படி 8 மனைவி உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக நீ ஏண்டா கேட்டிருந்தா தந்திருப்பேன், நீ ஏண்டா அப்படி செஞ்சேங்கிறாரு. பழைய ஏற்பாடு. தாவீது சவுலுடைய மகளை திருமணம் செய்வதற்காக 200 பிலிஸ்தியருடைய நுனித்தோலை கொண்டு வந்தான்னு நம்ம பேசுறோம். 200 பேருடைய நுனித்தோலை கொண்டு வந்தான் என்று சொன்னால் 200 பேரை களங்கமற்றவர்கள், ஒரு தப்பும் செய்யாதவர்கள், 200 பேரை கொலை செய்து 200 பேரை நிர்வாணமாக்கி அந்த 200 பேருடைய ஆண் உறுப்பிலிருந்த தோலை வெட்டி கொண்டு வந்தான் என்று அர்த்தம். யாரு? தாவீது. இன்றைக்கு நான் தாவீது செய்தான் செய்ய முடியுமா? இது தேவன் எனக்கு கொடுத்த வீரம்னு சொல்ல முடியுமா? 200 குற்ற அவன் எந்த தப்பும் செய்யாத பெலிஸ்தியர் 200 பேரை கொன்று அவங்க வஸ்திரத்தை உரிந்து போட்டு அவங்கள நிர்வாணமாக்கி அவங்க ஆண் உறுப்பை பிடித்து அந்த நுனித்தோலை வெட்டி, அது விளக்கமாக சொல்லும்போது தான் அவங்களுக்கு அது புரியும். அன்றைக்கு இருந்த வாழ்க்கை இன்றைக்கு நாம் காட்டுமிராண்டி வாழ்க்கை என்று சொல்லுவோம். தாவீது செய்தான் அதனால நான் செய்ய முடியும் என்று சொல்லலாமா? அந்த தாவிதான் அபிகாயிலை இச்சைத்தான், அந்த தாவிதான் அபிகாயிலை மணந்தான், அந்த தாவிதான் அபிகாயிலை மணந்த அதே மூச்சில் வேறொரு பெண்ணையும் மணக்கிறான். ஆனால் அந்த தாவிது முழு இருதயத்தோடு தேவனை தொழுது கொள்ளுகிறான். நாம் இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ளே வருகிறோம். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு என்று பவுல் எழுதுகிறார். அதை தவறாக புரிந்து கொண்டார்கள். அதற்குத்தான் இந்த 6 அதிகாரத்திலே விளக்கம் சொல்லுகிறார், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். ஒரே ஒரு மனைவியுடையவர்களாக இருங்கள் என்று அந்த சபைக்கு அவர் விளக்குகிறார். இந்த வேசித்தனம், வேசித்தனம் என்ற புதிய ஏற்பாட்டில் நான் பார்க்கிற அந்த கிரேக்கச்சம் இப்போ நான் முடிவுக்கு வந்திருக்கிறேன். வேசித்தனம், வேசித்தனம் என்று சொல்லுகிற அந்த கிரேக்க சொல், பிரியமானவர்களே, நவீன அகராதியின் பொருள் விளக்கத்தின்படி அநேக அகராதிகளை பார்த்து அந்த ஃபார்னிகேஷன், வேசித்தனம் அப்படின்னா என்ன? நவீன அகராதியின் பொருள் விளக்கத்தின்படி வேசித்தனம் என்பது திருமண வாழ்வில் இணைக்கப்படாத, திருமண என்ற உறவினாலே இணைக்கப்படாத ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒருவரோடு ஒருவர் தன்னிச்சையாக, அவங்க விருப்பத்தின்படி தன்னிச்சையாக ஒத்திசைவுடன், பலாத்காரம் பண்ணி கற்பழிப்பதில்லை. திருமணம் என்ற உறவுக்கு வெளியே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும்
தன் இச்சையாக தன்னுடைய இஷ்டத்தின்படி ஒத்திசைவுடன் ரெண்டு பேரும் ஒன்றாக இசைந்து வைத்துக்கொள்ளும் பால் உறவு, வைத்துக்கொள்ளும் பால் உறவு வேசித்தனம் எனப்படுகிறது. திருமணம் என்ற உறவுக்கு வெளியே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தன்னிச்சையாக ஒத்திசைவுடன் வைத்துக்கொள்ளும் பால் உறவு வேசித்தனம் எனப்படுகிறது. இதிலே விபச்சாரம் என்பதும் அடங்கும். இந்த வேசித்தனங்கிறக்குல விபச்சாரம் என்பதும் அடங்கும். விபச்சாரம் என்பது திருமணமான ஒருவர் தன் கணவர் அல்லது மனைவியோடே அன்றி, திருமணமான பெண் தன் கணவனுடையோ, திருமணம் ஆன ஆண் தன் மனைவியோடையே அன்றி வேறொரு துணையுடன், வேறொரு ஆணோட வேறொரு பெண்ணோடு வேறொரு துணையுடன் தன்னிச்சையாக ஒத்திசைவுடன் வைத்து கொள்ளும் பாலுறவு. வேசித்தனம் சொல்லும்போது அவங்கள திருமணம் ஆனவங்களா இருக்கலாம், ஒருவர் மட்டும் திருமணம் ஆனவர்களாக இருக்கலாம், ரெண்டு பேரும் திருமணம் ஆகாதவர்களாக கூட இருக்கலாம். திருமணம் என்ற உறவுக்கு வெளியே தன்னிச்சையாக கட்டாயத்தினாலே அல்ல ஒத்திசைவுடன் வைக்கிற பாலுறவு. அதில் குறிப்பாக ஒருவராயினும் திருமணம் ஆகியிருந்தால், திருமணம் என்ற உறவு ஏற்பட்டிருந்தால், இல்லை ரெண்டு பேருக்கும் திருமணம் என்ற உறவு ஏற்பட்டிருந்தாலும், இந்த திருமண உறவுக்கு ஒப்பந்தத்துக்கு உடன்படிக்கைக்கு வெளியே ஒரு ஆணும் பெண்ணும் உறவு கொண்டால் அதை விபச்சாரம் என்று சொல்லுகிறோம். வேசித்தனத்தில் இவ்விரண்டும் எழுத்தின்படியேயும் அடையாளமாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எழுத்தின்படி உடலுறவு கொண்டார்களா ஒரு ஆணும் பெண்ணும், படைப்பின் மர்மத்தின்படி ஒருவரோடு உறவு உடல் கொண்டார்களா, இல்லை ஒரு அடையாள அளவிலே அவர்கள் உறவு கொண்டார்களா, இரண்டுமே வேதத்தின்படி பாவம் என்று அறியப்பட்டிருக்கிறது. நான் வர்றேன், இப்போதான் குறிப்புக்கு வர முடிக்க போறேன். இந்த வேசித்தனத்துக்குள்ள எபிரேய சொல் ஜனா, ZANAH, ஜனா. இந்த வேசித்தனம் என்பதற்குள்ள கிரேக்க சொல் போர்னையா, POR NEIA, போர்னையா. இந்த போர்னையா என்பதிலிருந்து தான் இன்றைக்குள்ள போர்னோகிராஃபி, பான் மூவிஸ் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தும். போர்னையா என்றால் அந்த கிரேக்க சொல்லினுடைய பொருள் தடை கட்டப்படாத, அன்ரெஸ்ட்ரெயின்ட் செக்ஸ், தடை கட்டப்படாத பால் உறவு. அதுக்கு ஒரு தடை கட்டப்படலை. திருமணத்திற்கு முன்னான பால் உணர்வு விபச்சாரம், திருமணம் ஆன பிறகு தடை கட்டப்படாத இந்த பால் உணர்வு, ஓரின சேர்க்கை, கூடா பாலுறவு இன்செஸ்ட், அது சரீரத்தின்படி முடியும், அம்மா மகனுக்கு முடியும், அப்பா மகளுக்கு முடியும், அண்ணன் தங்கைக்கு முடியும், அது கூடாதது, சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. காலங்கள் மாறலாம். இன்றைக்கு பிரெஞ்சு தேசத்திலே ஒரு கத்தோலிக்க சபையிலே முறைப்படி அம்மாவுக்கும் மகனுக்கும் அந்த பாஸ்டர், அந்த ஃபாதர், அந்த குரு திருமணம் செய்து வைத்திருக்கிறார். அம்மாவுக்கும் மகனுக்கும், அம்மா மகன் உடலுறவு கொள்ள முடியுமா? இயற்கையின்படி முடியும், அவர்களுடைய உடல் கூற்றின்படி முடியும். ஆனால் அது கூடா உறவு. எங்கே எழுதியிருக்கிறது? ஏன் தேவன் அப்படி படைத்தார்? அது இயற்கை தானே. காயின் யாரை மணந்திருப்பான்?
ஆபிரகாமுக்கு அது அம்மாவுடைய அப்பாவுடைய மகள் தானே. பிரியமானவர்களே, பின்னாட்களில் பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டன. அப்படியான அந்த வேசித்தனம் என்பதை இன்றைக்கு பொதுவான உலக அகராதியிலே சொல்லுகிறார்கள். திருமணத்திற்கு முன்னான பால் உறவு, விபச்சாரம், திருமணம் ஆன பிறகு திருமண பந்தத்துக்கு வெளியே உள்ள பால் உறவு, ஓரின சேர்க்கை, கூடா பால் உறவு. பிரியமான வேதாகமத்தின் அமையாத விவாகரத்தினால் அமைந்த மறுமணம், விபச்சாரம் முகாந்திரம் இல்லாமல் விவாகரத்து கூட, விவாகரத்து வேதத்தின் பிரமாணத்துக்கு வெளியே அமைந்து விவாகரத்து. ஒருவேளை ஒரு பெண் இல்லாட்டா ஒரு ஆண் அவங்க மனமுறிவை உண்டாக்கியிருந்தார், உண்டாக்கியிருந்த அவர்கள் வேறு யாரோடு இணையும் போது நாம் விளக்காகி விடுகிறோம், ஏற்கனவே அந்த மனம் முனிந்து விட்டது. அப்படி இல்லாமல் உப்பு போடலை சண்டை போடுறா, எனக்கு அவளோட வாழ முடியல, இல்லை இன்னொரு பெண்ணை நான் விரும்புகிறேன், பழையது ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்படின்னு ஒரு வேசிக்கல் நம்ம இருப்பானேயானால், இங்கே உள்ள பொதுவான ஒரு விளக்கத்தின்படி அதுவும் விபச்சாரமாக வேசித்தனமாக கருதப்படுகிறது. சட்டபூர்வமான ஒருதார ஆண் பெண் திருமணத்திற்கு வெளியே உள்ள பாலுறவு, சிந்தை செயல் போன்ற எத்தகைய வடிவில் இருந்தாலும், இப்போதான் நம்ம முக்கியமான கேள்வி, திருமணத்துக்கு முன்பாக உள்ள காதல் சரியா? உங்களில் ஒரு சிலர் காதலித்து திருமணம் செய்திருக்கலாம், நம்மிலே ஒரு சில திருமணமாகி காதலித்துக் கொண்டிருக்கலாம், வேற யாரையும் இல்லை மனைவியை தப்பான சிலர் காதலித்து திருமணம் செய்திருக்கலாம், சில திருமணமாகி காதலித்துக் கொண்டிருக்கலாம் மனைவியை. இப்ப காதல் என்பது சரியா? பிரியமானவர்களே, திருமணம் என்ற பந்தத்துக்கு வெளியே ஒரு ஆண் ஒரு பெண்ணை இச்சிப்பதும், ஒரு பெண் ஒரு ஆணை இச்சிப்பதும் கண்டிப்பாக வேசித்தனம். திருமணம் ஆன பின்பு தன்னுடைய மனைவி தன் கணவனை விட்டு வேறொரு ஆளை விச்சித்தால் அது விபச்சாரம். திருமணம் என்ற ஒரு பந்தமே இல்லாமல் யாரோ ஒருவருடைய மகளை தன்னுடைய மனைவியாக இச்சிப்பது, அவளை மனைவியாக அடைந்தே தீர வேண்டும் என்று இருப்பது, வேத வசனத்தின்படி வியாக்கியானத்தின்படி தவறு. வேறொருவனுடைய மகள், அவளை என்னுடைய மனைவி என்று கற்பனை பண்ணிக் கொள்வது, அதற்காக என்னுடைய மனைவியாக அவளை அடைய முயற்சிப்பது இச்சிப்பது. இதை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். இதை பார்த்து நாம் மார்க் 7 மன்னித்துக் கொள்ளுங்க பிரியமானவர்களே, மத்தேயு 5:27 நான் முடிக்கிறேன். மத்தேயு 5:27 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்ல, நல்ல கவனிங்க, இது ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை, எளிமையான காரியத்தை சொல்லி விளக்குகிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. அங்கே நிறைய காரியங்களை தேவன்தாமே கொடுத்த பிரமாணங்களுக்கு நீங்கள் தவறாக விளங்கி கொண்டீர்கள், அந்த பிரமாணத்தினுடைய பொருள் இது என்று இயேசு விளக்குகிறார். பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது கொலை செய்யாதிருப்பாயாக என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சகோதரனை பகைக்கிறவனே மனுஷ கொலை பாதகனாக இருக்கான். நல்லா கவனிங்க. இப்போ நான் ஒருத்தனை கோபத்தில் கொல்ல போறான், சுட்டான் சொல்றாங்க இல்லையா, சுட்டான் சொல்றாங்க இல்லையா, ஆனா ரெண்டு பேரும் சாகலை.
அதனால யாருக்கும் மரண தண்டனை கொடுக்கல, சாகலல்ல. இப்ப நான் நீங்க ஒரு ஆளை சுடுறீங்க, அவன் நல்ல வில்லங்கமா நல்ல டப்புன்னு குனிஞ்சிட்டான், உங்க குறி தவறிச்சு. இல்ல உங்களுக்கு குறி அவ்வளவுதான், சுடும்போதே கையெல்லாம் கிடுகிடுன்னு ஆடிச்சு சுட்டம் குண்டு வேற எங்கேயோ போயிடுச்சு. சட்டத்தின்படி நீங்க கொலைகாரர்களா? இல்ல. நீங்க ஏன் கொலைகாரன் அல்ல, அவன் சாகல, நீங்க சுட்டீங்க, அவன் சாகல, அதனால சட்டத்தின்படி நீங்க யார் இல்ல, கொலைகாரன் அல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன், என்னைக்கு அவங்கள பகைச்சிங்களோ அன்னைக்கு நீங்க யார் ஆயிட்டீங்க, கொலைகாரன் ஆயிட்டீங்க. சமயம் வாய்க்கும்போது நீங்க கொலை செய்றீங்க. நீங்க கொலை செஞ்சாலும் கொலைகாரன்தான், நீங்க கொலை செய்யட்டாலும் கொலைகாரன்தான். சமயம் வாய்ச்சது கொலை செஞ்சீங்க. அவன் செத்தாதான் நீங்க கொலைகாரன் என்று அல்ல. என்றைக்கு கசப்பு வந்ததோ, கசப்பு கோபமானது, கோபம் மூர்க்கமானது, மூர்க்கம் தூஷணமானது, தூஷணம் துர்க்குணமானது, அந்த துர்க்குணம் கொலை வெறியாக மாறியது, சமயம் வாய்த்தது கொலை செய்தீர். அவன் செத்தா சட்டம் உங்களை கொலைகாரன் என்று சொல்லும். நான் சீனாய் மலையிலே உங்களுக்கு ஒரு சட்டம் கொடுத்தேன், கொலை செய்யாதிருப்பாயாக என்று சட்டம் கொடுத்தேன். நீ கொலை செய்யாதிருக்க வேண்டும், அவன் செத்தானா சாகலையாங்கிறது கேள்வி அல்ல. நீ கொலை செய்யாதிருக்க வேண்டும், நீ கொலைகாரனாக மாறக்கூடாது என்று சொன்னால் அவனை முட்டாள் என்று கூட நீ சொல்லக்கூடாது, அவனை யூஸ்லெஸ் என்று கூட நீ சொல்லக்கூடாது. என்றைக்கு ஒரு ஃப்ரெண்டை பார்த்து யூஸ்லெஸ் சொல்றியோ, என்றைக்கு அவன் மேல உனக்கு ஒரு கசப்பு வருதோ, நீ கொலைகாரனாக மாறிவிட்டாய். நீ கொலை செய்கிறதுனாலே கொலைகாரன் அல்ல. அதான் நம்முடைய ஆழமான உபதேசம், பாவம் செய்கிறதுனாலே நாம் பாவிகள் அல்ல. ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாக ரொம்ப ரொம்ப ஆழமான அவசியமான சத்தியம், பாவம் செய்கிறதுனாலே நாம் பாவிகள் அல்ல. ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பான பாவத்தையும் செய்யாதிருந்தாலும், ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பான பாவம் என்ன, அந்த பழத்தை சாப்பிடாத நேரம் சாப்பிட்டான், அந்த லிஸ்ட்ல எடுத்தவன நம்ம எல்லாரும் அதை விட பாவம் செஞ்சிருப்போம். நீ அந்த அளவுக்கு கூட பிரமாணத்தை மீறவில்லை, சாப்பிடாதன்னா சாப்பிடல. ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பான பாவம் செய்யாதிருந்தாலும் மரணம் உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறது, பாவம் உன்னை ஆண்டு கொண்டிருக்கு. நீ பாவம் செய்கிறதுனாலே பாவி அல்ல, பாவியா இருக்கிறபடினாலே பாவம் செய்கிற. நீ கொலை செய்தபடியினாலே கொலைகாரன் அல்ல, நீ கொலைகாரனா இருக்கிறபடியினாலே கொலை செய்கிற. இல்ல உன கொலை செய்ய தில் இல்லை, அவனை அடிக்க உனக்கு பலன் இல்லை. நீ அடிக்க கைய வாங்கினா அவன் கைய உடைச்சிருவான், நீ கொலை செய்யல, அதனால நீ நல்லவன் இல்ல. என்றைக்கு உன்னுடைய உள்ளத்திலே அவன் யூஸ்லெஸ், அவன் வீண், அவன் ஒரு பிரயோஜனம் இல்லை, என்றைக்கு அவனை வீணன் என்று நினைத்தாயோ அன்றைக்கு நீ கொலைபாதகனாக மாறிவிட்டாய். பின்னால் எழுதுகிற பேதுரு, மனுஷனை பகைக்கிறவன், சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கு. பிரியமானவர்களே, அதே லைன்ல அதே தர்க்க சாஸ்திரத்தில் இயேசு சொல்றாரு, நீ ஒரு பெண்ணோடு உடலுறவு கொண்டால்தான் விபச்சாரக்காரன் வேசிக்கள்ளன் என்று அர்த்தம் அல்ல. என்றைக்கு ஒரு பெண்ணை நீ இச்சித்தாயோ, அவள் திருமணம் ஆனவளோ ஆகாதவளோ, என்றைக்கு நீ ஒரு பெண்ணை இச்சித்தாயோ அன்றைக்கு நீ விபச்சாரம் செய்தாயிற்று, நீ விபச்சாரக்காரன் ஆயிற்று. கொலைகாரன் சமயம் வாய்க்கும்போது கொலை செய்தது போல தனிமை, ஒத்திசைவு, சூழ்நிலை, வாய்க்கும்போது உன்னுடைய இச்சையை நீ நிறைவேற்றுவாய். அப்படி இச்சையை நிறைவேற்றும் போது தான் நீ விபச்சாரக்காரனாய் விபச்சாரக்காரியாய் மாறுகிறாய் என்றல்ல. என்றைக்கு நீ உள்ளத்திலே இச்சித்தாயோ அன்றைக்கு நீ விபச்சாரக்காரனாய் மாறிவிட்டாய் என்று இயேசு
அந்த விபச்சாரம் என்பதற்கு சரியான ஒரு விளக்கத்தை நமக்கு சொல்லு. பிரியமானவர்களே, ஒரு ஆணும் பெண் காதலிக்கிறேன், அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது. ரெண்டு குடும்பமும் வந்து நிற்கிறாங்க. அந்த பிள்ளைகள் சொல்றாங்க, நாங்கள் ஒன்றும் தப்பு செய்யலை, நாங்கள் ஒன்றும் தப்பு செய்யலை. அந்த பிள்ளைகள் நாங்கள் தப்பு செய்யவில்லை என்று சொல்லும்போது இந்த நிலைப்பாட்டை தப்பு என்று எடுத்து சொல்லுகிறார்கள். நான் அவளை நிர்வாணமாக்கி அவளோடு இசைந்திருக்கவில்லை, அவளோடு உடலுறவு கொள்ளவில்லை, என்னுடைய இரத்தத்தை அவள் சரீரத்துக்குள்ளே நான் பாய்ச்சவில்லை. அதற்கு வேறு என்ன சொல்லுகிறான், நாங்கள் ஒன்றும் தப்பு செய்யலை, நாங்கள் ஒன்றும் தப்பு செய்யலை என்று சொல்லுகிறேன். ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. நீங்கள் என்ன பண்ணீங்க, எங்கேயாவது ஒன்றா வெளியே போயிருக்கீங்களா? நம்ம மாலுக்கெல்லாம் போயிருக்கிறோம், அது அவனுக்கு தப்பாக தெரியல. வேற எங்கே போயிருக்கீங்க? பீச்சுக்கெல்லாம் போயிருக்கும், அது அவனுக்கு தப்பா தெரியல. நெருக்கமா இருந்திருக்கீங்களா? ஐயோ நாங்க தப்பு எல்லாம் செய்யல. நெருக்கமா இருந்திருக்கீங்களா? கிஸ் பண்ணிருக்கோம், அது அவனுக்கு தப்பா தெரியல. அது வாயோடு வாயா இல்ல கன்னத்தோடு வாயா, அது தப்பா தெரியல. எந்த நிலை அவன் தவறு என்று நினைக்கிறான், உடல் உறவு கொள்ளவில்லை. இன்னைக்கு உலகம் அதை எப்படி சொல்லுகிறது என்று இருக்கட்டும், வேதத்தின்படி உடல் உறவு பல நிலைகளிலே இருக்கின்றது. ஃபேண்டசி செக்ஸ் என்று உளவியல்ல சொல்லுவார். ஒரு கணவனும் மனைவியும் உடலுறவு கொள்ளும் போது இவன் வேறொரு பெண்ணை நினைத்து கொண்டிருப்பான், அந்த பெண்ணை நினைத்து கொண்டே அவளோடு உடலுறவு கொள்ளுவான். இவள் வேறொரு ஆணை நினைத்து கொண்டிருப்பார், ஒரு ஆண் அழகனை நினைத்து கொண்டிருப்பார், ஒரு சினிமா கதாநாயகனை நினைத்து கொண்டிருப்பார், கணவனோடு உடலுறவு கொள்ளுவார். இல்லாவிட்டால் அந்த இன்பம் பிறக்காது. இது ஆங்கிலத்திலே ஃபேண்டசி செக்ஸ் என்று சொல்லுவார். அதுவும் மனதிலே உள்ள ஒரு இச்சை. திருமணம் ஆகாமல் ஒரு கணவனை, ஒரு மனைவியை, ஒரு பெண்ணை அப்படி நினைப்பதும் மனதிலே தோன்றுகிற இச்சை. பழைய ஏற்பாட்டிலே திருமணம் ஆனவர்கள் திருமண உறவுக்கு வெளியே உள்ள இந்த இச்சையை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். திருமணம் ஆகாத ஒரு ஆண் திருமணம் ஆகாத ஒரு பெண்ணை லவ் பண்ணா விபச்சாரரை கல்லெறிந்து கொண்டார். திருமணம் ஆகாத ஒரு ஆண் திருமணம் ஆகாத ஒரு பெண்ணை இச்சித்தால் அதுக்குரிய பெரிய தண்டனை என்ன தெரியுமா வேதத்தில்? அந்த பெண்ணை தான் அவன் கண்டிப்பாக கெட்டான். அவனுக்குள்ள பெரிய தண்டனை அது. அவன் இச்சித்த பெண்ணை கெட்டணும். அது உங்கள் அப்பா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா அவன் கெட்ட முடியாது. அது எப்படி கெட்டணும்? செஞ்ச தப்புக்கு பரிசம் போட்டு கெட்டணும். அப்பாவுக்கு ஒரு பணம் கொடுத்து அப்புறம் அந்த பொண்ணை கெட்டணும். இல்லடா உனக்கு என் பொண்ணை தரமாட்டேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா அந்த பொண்ணுக்கு பரிசம் மட்டும் அவன் கொடுக்கணும். அந்த பரிசத்துக்கு பேர் வேசி பணம். அது அவளுக்கு ஒரு சாப பணம். இதெல்லாம் விளக்கி சொல்ல நேரம் இல்லை, வேத வசனத்தை சொல்லி கடந்து போகிறேன். பிரியமானவர்கள், திருமணம் ஆன பிறகு இந்த உறவை உலகம் காதல் என்று சொல்லுகிறது, ஆனால் அதை கள்ளக்காதல் என்று சொல்லுகிறது. திருமணம் ஆகாமல் ஒரு ஆண் பெண் ஓடி போவதை இந்த உலகம் புனித காதல் என்று இன்றைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது.
ஆனால் பொதுவாக இன்றைக்கு இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் நடக்கிறது. ஆனால் நான் அறிந்த மட்டும் அப்படி திருமணம் செய்தவர்கள், என் பிள்ளை அவனோடு கூட ஓடி போகணும், என் பிள்ளை எவனையாவது பிடிச்சிட்டு ஓடி போட்டும் அப்படின்னு இன்றைக்கு விரும்ப மாட்டேங்குது. இந்த கடைசி காலத்தில் ஒரு டைலாக் வருது, என்னடா பூசாரியை வச்சு மந்திரம் ஓதி செய்கிற கல்யாணம் கல்யாணமாடா? கல்யாணத்துடைய திருளே ஓடி போகிறதுல தான்டா இருக்கு என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு உலகம் வந்திருக்கிறது, கலாச்சாரம் வந்திருக்கு. நம்முடைய வேத வசனத்தின்படி பிரியமானவர்கள், பழைய ஏற்பாட்டின் ஒழுங்கின்படி பெற்றோர் பிள்ளைகளுக்கு, குமாரனுக்கு குமாரத்தியை கொள்ளுகிறார், தகப்பன் தன் பிள்ளையை திருமணம் செய்து வைக்க வேதத்தின்படி. உலக நாடுகளிலே இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை சட்டம் தனி மனிதனுடைய உறவு உரிமைகளை காக்கும்படி திருமணத்துக்கு முன்போ திருமணத்துக்கு பின்போ உள்ள காதல் உறவுகளை கூட அங்கீகரிக்கலாம். ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஒரு பெண்ணை லவ் பண்ணுகிறார், வேறொரு பெண்ணை கட்டாயப்படுத்தி திருமணம் வைத்து விடுகிறார். முதலாவது காதலித்த பெண்ணையும் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். யாக்கோபை போல யாக்கோபு செய்தது சரி என்று பிரசங்கிக்கிறவர்களாம் எழும்பி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இதை சொல்லுகிறது. முதலாவது காதலித்த பெண்ணையும் திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது. சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லுகிறார்கள், உங்கள் 20 நிமிட மத சடங்காச்சாரம் அந்த மனிதனுடைய வாழ்க்கை இன்பத்தை தடுக்கக்கூடாது. ஒன்று, நீயே இடம் கொடுத்து விடு, இல்லாவிட்டால் நீ விலகி விடு. அந்த பெண்ணை அவன் ஏற்றுக்கொள்ளட்டும், இல்லாவிட்டால் நீ விலகி விடு. பிரெஞ்சு தேசத்திலே சபையிலே மனைவி அம்மாவுக்கும் மகனுக்கும் திருமணம் செய்து வைக்கிறார், ஆணுக்கும் ஆணுக்கும் திருமணம் செய்து வைக்கிறார், ஒரு ஆணுக்கும் பூனைக்குட்டிக்கும் திருமணம் செய்து வைக்கிறார். இதெல்லாம் உலகத்திலே நடக்கிறது. அது சரி தவறு என்ற விமர்சனத்தை தாண்டி நம்முடைய வேதத்தின்படி திருமணம் என்ற உறவுக்கு பின் மலரும் காதல் நிலையானது. திருமணத்துக்கு முன்பாக உள்ள காதல், அவளை எப்படியாவது அடையணும், அவளை அடையணும், அவள் எனக்கு கிடைக்கலன்னா நான் மூஞ்சில் ஆசிட் ஊற்றிடுவேன், பிளேட்னால கிழிச்சிருவேன், அவள் முன்னாலே விஷம் கொடுத்து தற்கொலை பண்ணிடுவேன், அவளை கல்யாணம் கட்டணும், அடையணும் அடையணும் அடையணுங்கிற வெறி. பிரியமானவர்களே, இதை தூக்கி மேலே போடுறேன், அந்த உந்து சக்தியில் மேலே போயிட்டே இருக்கு, அது ஜீரோ ஆன உடனே தானாக கீழே இறங்க ஆரம்பிச்சு, அடையணும் அடையணும் அடையணுங்கிற வெறி அடைஞ்ச உடனே ஜீரோ ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்களால காதலிக்க முடியாது. அதுக்கப்புறம் வேற யாரையாலும் அடையணுங்கிற வெறி இருக்கு. காதலித்த திருமணம் செய்த அநேகர் ஒருவரை ஒரு எப்போதும் சந்தேகப்பட்டுட்டே இருப்பார். இவன் யார்ட்டையாவது போன்ல பேசினா பழைய நினைவு அவளுக்கு வரும், அவ யார்ட்டையாவது சிரிச்சு பேசிட்டா இவனுக்கு பழைய நினைவு, இப்படித்தானே சிரிச்சு என்னை மயக்கினார். பிரியமானவர்களை, ஒருவேளை சமுதாயத்துக்கு பயந்து அவர்கள் பின்பற்றி வருகிற சமய கோட்பாடுகளுக்கு பயந்து இருக்கலாம், ஒரு சிலர் மாத்திரம் இறை அருளாலே தொடர்ந்து காதலிக்கலாம். ஆனால் பொதுவாக அந்த காதல் திருமணத்தோடு நின்றுவிடும். பழைய ஏற்பாட்டில் நம்முடைய தேவன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் முற்பிதாக்களின் தேவன். ஆபிரகாமுக்கு ஒரு சாராள் உண்டு, ஒரு ஆகார் உண்டு, ஒரு கேத்துராள் உண்டு, ஏராளமான மறுமனையாட்டிகள் உண்டு. ஈசாக்கு தேவ தீர்மானத்தின்படி உள்ள, தேவனுடைய வழிகாட்டுதலின்படி உள்ள ஒரே ஒரு ராகாப் உண்டு, ஒரே ஒரு ராகாப் உண்டு. பிரியமானவர்களே, யாக்கோபு காதலித்து ஒரு பெண்ணை கட்டினான், அவனுக்கு 4 மனைவிமார் உண்டு. நம்முடைய தேவன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் முற்பிதாக்களின் தேவன். ஆனால் ஒரே ஒரு ஈசாக்கு மாத்திரம்,
ஒரே ஒரு ஈசாக்கு மாத்திரம்தான் திருமணமான பின்பு தன்னுடைய மனைவியை காதலித்தான். ஆபிரகாம் தன் மனைவியை காதலித்தான் என்றார். யாக்கோபு அதற்கு பின்பு தன் மனைவியை காதலித்தான் என்றார். லேயாள்கிட்ட போறான், ரே ராகேல்கிட்ட வாரான், வேலைக்காரிகள்கிட்ட போறான். பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. மார்க்கு ஒரே ஒரு வசனம் வாசித்து நான் முடிக்கிறேன். மார்க்கு 7:20 வசனத்திலிருந்து வாசிப்பு. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திலிருந்து, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், பொல்லாத எண்ணங்களும், விபச்சாரங்களும், எங்கிருந்து? இருதயத்திலிருந்து விபச்சாரமும், வேசித்தனங்களும், இருதயத்திலிருந்து வேசித்தனமும், கொலை பாதகங்களும், இருதயத்திலிருந்து கொலை பாதகமும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகளாகி இவைகள் எல்லாம் இருதயத்திலிருந்து புறப்படுகிற வேசித்தனம், இருதயத்திலிருந்து புறப்படுகிற விபச்சாரம். திருமணம் ஆகாமல் ஒரு பெண்ணை காதலிப்பது, இருதயத்தில் நேசிப்பது. நீங்க சொன்ன மாதிரி நான் தொடலை, பீச்சுக்கு போல, கையை பிடிக்கலை, தழுவலை, தடவி விடலை, அணைக்கலை, கிஸ் பண்ணலை, நான் வேற ஒரு தப்பும் பண்ணலை. இருதயத்திலே இருந்து புறப்படுகிற வேசித்தனம், இருதயத்திலே இருந்து புறப்படுகிற விபச்சாரம், இருதயத்திலே இருந்து புறப்படுகிற பொல்லாத சிந்தனை மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஒரு பொதுவான மனுஷனை தீட்டுப்படுத்துமையானால், இருதயத்திலே இருந்து ஒரு வேசித்தனம் ஒரு பெண்ணுக்கு வருகிறது. ராணித்தன் யாரோ ஒருவனுடைய மகனை, யாரோ ஒரு வாலிபனை தன்னுடைய கணவனாக இச்சிக்கிறார், இருதயத்தில் இச்சிக்கிறார். ஏதோ ஒரு பெண்ணை தன்னுடைய மனைவி ஆக வேண்டும் என்று நிச்சயிக்கிறான், இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. பிரியமானவர்கள், அதே வேளையில் ஒருவேளை இப்படிப்பட்ட பரிசுத்த சித்தத்துக்கு இடம் கொடாம ஒருவரை ஒருவர் விரும்பி, ஒருவேளை உடலுறு கொண்டார்கள், கொள்ளவில்லை என்ற நிலை இருந்தார், பேசினார்கள், சேர்ந்து நடந்தார்கள், உலா வந்தார்கள், தொட்டார்கள், கட்டி பிடித்தார்கள், முத்தமிட்டார்கள், பரிசுகளை பகிர்ந்து கொண்டார்கள் என்ற நிலை இருக்குமானால், பிரியமானவர், வேத வசனத்தின்படி, இந்திய தேசத்தின் சட்டத்தின்படி அது அவர்களுக்கு தண்டனை என்று இருந்தாலும், கூடுமானவரை அந்த தண்டனையை நிறைவேற்றும், அதற்கு பின்பு போராடி அவர்களை பிரித்து வைப்பது தேவ ஒழுங்கல். ஒருவனை இச்சித்த ஒரு பெண்ணை பிரித்து வைத்து இன்னொருவனுக்கு கட்டி கொடுப்பது 3 பேருடைய வாழ்க்கையை பால்கடித்து விடும். பெற்றோரை, பிள்ளைகளை பரிசுத்தோடு வளரு. ஒருவேளை நாம் வாஞ்சிக்கிற பரிசுத்தத்துக்கு வெளியே அவர்கள் போவார்களையா? எப்படியாவது பிரித்து விட வேண்டும். நம்முடைய இனம் அல்ல, நம்முடைய ஜாதி அல்ல, நமக்கு ஏற்புடையதல்ல, நம்முடைய குடும்பத்துக்கு ஏற்றதல்ல என்று பிரித்து விட போராடாது. 3 பேருடைய வாழ்க்கை பாழாகிவிடும். அந்த பெண்ணை பிரித்து விட்டீர்கள், யாரோ ஒரு கற்புள்ளவனுடைய தலையில இன்னொருவனை இச்சித்த பெண்ணை, இன்னொருவனால் தீட்டுப்பட்ட பெண்ணை, இன்னொருடைய கைகளை கோத்துக்கொண்டு அப்படியே கற்பனை உலகிலே மிதந்த ஒரு பெண்ணை ஏதோ ஒரு நல்லவன் தலையில கட்டி வைத்து அவனுடைய வாழ்க்கையும் பால்கடித்து விடுவான். அந்த பெண்ணுக்கு தண்டனை, இச்சித்தவனை கட்டியாக வேண்டும்.
பிரியமானவர்கள், சில ஊழியர்கள் கூட தவறாய் நடந்த பிள்ளைகள் வீட்டை விட்டு ஓடி ஒன்றாயிருந்து ஒருவரோடு ஒருவர் இசைந்து ஒரே மாம்சமாயிருந்தவர், தங்கள் இனம் அல்ல, தங்கள் ஊழியத்துக்கு உகந்ததல்ல என்று சில லட்சங்களை கொடுத்து பயமுறுத்தி பிரித்து வைத்து அவனுக்கு வேறொரு பெண்ணை திருமணம் செய்கிறார்கள். அது வேத ஒழுங்கின்படி ஏற்றுக்கொள்ளப்படுவதால் வருமுன் காப்போன் திட்டம், பிள்ளைகளை நல்லொழுக்கத்தில் வளர்க்க முயற்சி. காதல் என்பது திருமணத்துக்கு பின்பு வர வேண்டிய, பிரியமானவர்கள், ஏறத்தாழ திருமணமாகி 39 ஆண்டுகளை கடந்து 40வது ஆண்டிலே இருக்கும் திருமணமான நாளிலிருந்து நாங்கள் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறோம். எங்களுடைய காதல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. உண்மையாய் சொல்லுகிறேன், திருமணமான 1வது ஆண்டு கிட்டத்தட்ட முதல்ல 6 ஆண்டுகள் அந்த திருமண நாள் நான் வீட்டிலே இருந்த ஊழியம், ஏன்னா அந்த மே மாதத்தில் தான் எங்களுக்கு ஊழியம் வரும் நிறையா. இப்போ வேலை பார்க்கும்போது 4-5 ஆண்டுகள் நாங்கள் ஒன்றா இருந்ததே இல்லை திருமண நாள், ஊழியம் நான் போய்டும். அந்த 1வது ஆண்டு திருமண உற்சாகத்தை விட 40வது ஆண்டு திருமண உற்சாகம் இன்னும் அதிகமாக இருக்குது. காதல் வளர்ந்துக்கிட்டே, திருமணத்துக்கு முன்பாக உள்ள காதல் பொதுவாக திருமணத்தோடு நின்றுவிடும். ஆனால் திருமணத்துக்கு பின்பாக உள்ள தெய்வீக காதல், அதான் புனித காதல், அந்த காதல் ஒருபோதும் நின்று போகாது. பெரிய காமம் என்பது தேவன் நமக்கு அங்கீகரித்த ஒன்று. உங்கள் மனைவியை, உங்கள் கணவனை காதலியுங்கள், அந்த காதல் வளரட்டும். திருமணம் என்ற உறவுக்கு வெளியே இருக்கிற எந்த காதலானால் அது வேதத்திலே அங்கீகரிக்கப்பட்ட காதல். அது பிரியமானவர்கள், ஏதேன் தோட்டத்தில் இருந்து சியோன் மலை வரை ஒருவனுக்கு ஒரு எபேசு சபைக்கு எழுதும்போது உன் சொந்த புருஷன், கிறிஸ்து சபையை நேசித்தது போல உன் சொந்த மனைவி. அன்றைக்கு பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது கிறிஸ்து சபையை நேசித்தது போல மனைவிமார் எல்லாரையும் நேசிப்பார் என்று எழுதவில்லை. ஒரே மனைவி, ஒரே புருஷன். கத்திரிப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்திலே நம்மையும், நம்மை சார்ந்திருக்கிற சபையையும், நம்முடைய பிள்ளைகளையும் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய். இந்த உலகத்தில் வேறு விதமான உபதேசங்கள் இருக்கு. உலகத்தை விமர்சிக்க வேண்டாம், வேத வசனத்துக்கு நாம் இடம் கொடு. இதை குறித்த மற்ற கேள்விகளுக்கு நாம் கடந்து போவது முன்பாக நம்மையும், நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய குடும்பங்களையும் கர்த்தர் காத்து கொள்ளும்படி நான் ஜெபம் பண்ணும். எல்லாருக்காகவும் பாரத்தோடு பார்த்தேன்.